வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த பகவத் மிஷனுக்கு என்னுடைய நன்றி. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு டாபிக் வந்து சுகமா இருக்க சும்மா இருத்தல். இது ஒரு ஐயாவோட இந்த சும்மா இரு அப்படிங்கிறதுல ஒரு முயற்சி. பேசிக்கலா உடலோட நான் வந்து எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி கத்துனதுனால எனக்கு அது கொஞ்சம் எளிதா இருந்தது. ஸோ இப்போவும் நான் வந்து உடம்போட ரிலேட் பண்ணியே இந்த செஷன் இது பண்ணித்தரேன். சுகமா இருக்க சும்மா இருத்தல் இந்த செஷனு. இதை வந்து ஒரு கான்வர்சேஷனா வச்சுக்கலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஸோ உடல் மனம் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உருவாக்கம், எப்படி உடம்பு உருவாருது, எப்படி மனசு உருவாருது, எப்படி இயங்குறது அப்படிங்கறத ப்ரீஃபா எடுத்துட்டு அப்படியே வில் கோ ஃபர்தர். ஸோ உடம்போட உருவாக்கத்துல நம்மளோட பங்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி அந்த செல்ஸ் ரெண்டு மேட் ஆன அப்புறமா கை இங்க இருக்கணும், கால் இங்க இருக்கணும், எதுவுமே நம்மளோட முயற்சியோ நம்மளோட ஒரு சாய்ஸோ கிடையாது. ஸோ உடம்பு வந்து தனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தன்னை உருவாக்கி கொள்கிறது. ஸோ இது வந்து உடம்போட இதுல உடம்பு உருவாகிறதுல இதுல நம்மளோட பங்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது ஒரு. அதே மாதிரி நம்ம மனசோட உருவாக்கத்தை பார்த்துக்கிறோம். மனசுங்கிறது வந்து ஆக்சுவலி இந்த குழந்தையோட மனசுன்னு எடுத்துக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு இன்னசென்ட் ஸ்டேட் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட். நம்மளோட அனுபவங்கள் பதிஞ்சு பதிஞ்சு தான் வி கெட் அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் நமக்கு அது வந்து எண்ணங்களா வருது. ஸோ இப்போ அது வந்து எப்படி பதியறது அப்படிங்கிறத ஒரு இது பார்க்கலாம். நம்மளோட அஞ்சு புலன்கள் வழியா எது வேணாலும் சரி, கண்ணு, கண்ணால நம்ம பார்க்கறது, காதால கேட்கறது, நுகர்றது, நம்ம வந்து உணர்றது, ஃபீல் பண்ணறது, நாக்கால சுவைக்கிறது, இந்த ஐ புலன்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒண்ணு ஒன்னும் அனுபவம் தான். ஸோ அந்த அனுபவம் நமக்குள்ள வந்து ஆறாவது புலனா அந்த மனசுல வந்து பதியறது. ஸோ அப்படி அந்த அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கேட்கறது பாக்குறது அப்படிங்கறத நம்மளா பண்றது மட்டும் கிடையாது. சப்போஸ் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு பின்னாடி ரெண்டு பேர் பேசுறாங்க, அதுவும் காது வழியா நமக்குள்ள விழற ஒரு பதிவு தான். அதுவும் நமக்குள்ள வந்து அனுபவமா பதியதுதான் பதியறது, ஒரு பதிவா பதிஞ்சிடுறது. இந்த பதிஞ்ச விஷயங்கள் எல்லாம் மனசு வந்து அதோட கனெக்டட் ரிலேட்டடா ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சுக்கிறது. ஸோ ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட். பஸ்ல நிக்கிறத பேசுறது, ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம படிக்கிறது, டிவில பாக்குறது, சினிமால பாக்குறது, சோசியல் மீடியால பாக்குறது, இது எல்லாமே ஐம்புலன்களால் நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணாலும் நம்ம தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்ணலாம், நம்ம ஒரு அவேர்னஸோட கான்சியஸா பண்ணிருக்கலாம், இல்லாம இருக்கலாம், எப்படி பண்ணினாலும் அது எல்லாமே நம்மளோட மனசுல ஆறாவது புலனா நம்மளோட மனசுல வந்து பதியறது. பதிஞ்ச அப்புறமா இட் ஜஸ்ட் கீப்ஸ் கமிங் அவுட். ஸோ இன்னொன்னு என்னன்னா, நமக்குள்ள ஒரு எண்ணமா வருது இல்லையா, அதை நம்ம சிந்திக்கிறோம், சிந்திக்கும் போது திருப்பி அதோட பதிவு நமக்குள்ள ஏற்படுறது. ஸோ இப்படிதான் நம்மளோட மனசு உருவாகிறது. ஸோ உடம்போட உருவாக்கத்துல நமது பங்கு ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி மனசோட உருவாக்கத்துலயும் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. இப்ப வந்து உடம்பும் மனசும் எப்படி இயங்கிறது அப்படின்னு நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். உடம்போட வாலண்டரி ஆக்ஷன்ஸ், இச்சை, அந்த இயக்கங்கள் நம்ம பண்றது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அனிச்சை இயக்கங்கள் இருக்கு இல்லையா, சரி ஒரு ஹார்ட் பீட் இருக்கு, அப்புறம் நம்மளோட ஐலாஷஸ், ஒரு தூசு வந்தா கண்ணு மூடிக்கிறது, இதெல்லாம் வந்து உடம்போட அனிச்சை இயக்கங்கள். ஸோ இந்த இயக்கத்துல நமக்கு எந்த ரோலும் கிடையாது. அந்த மாதிரி அந்த அனிச்சை இயக்கம் பத்தி பார்க்கும்போது ஒரு சேஞ்சுக்கு நம்ம வந்து நம்மளோட டைஜஷன், ஜெரிமானத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஜெரிமானத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம வந்து உணவை வாயில போடுறோம், அது அந்த அந்த அளவுக்கு தான் நம்ம பண்றோம் இல்லையா. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உடம்புல எச்சில் தானா ஊறிடுறது, நம்மளோட நாக்கு வந்து கரெக்டா அந்த உணவை இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளும், அதாவது ஹார்டா இருக்கிறது வந்து கடவாப்பல்லுக்கு தள்ளும், சாஃப்டா இருக்கிறது நுனில வச்சு கடிக்கிற மாதிரி நம்ம நாக்கு நமக்கு இது பண்ணி கொடுக்கும். அப்புறம் பல்லு வந்து தானா கடிக்கும், நம்ம ஒண்ணும் பண்றது இல்லை. ஆக்சுவலி நம்மளோட ஒரு பழமொழி இருக்கு, நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லுவாங்க. நொறுக்கி இல்லை, அதுவா நொறுங்கும், அதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ ஒரு சப்போஸ் நமக்கு தெரியாம ஒரு ஹார்டா ஒரு தேங்காய் துண்டு தொண்டையில போயிடுதுன்னா உடம்பு தானா அதை வந்து வெளியில தள்ளிட்டு நம்மளை தடிக்க வச்சு ஒழுங்க வச்சிரும். ஸோ இது வந்து நம்மளோட உடம்பு தானா பண்றது. ஃபர்தரா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, உணவு நல்லா நொறுங்கின அப்புறமா நம்மளோட அந்த ஃபுட் பை, உணவு குழாய் ஓப்பன் ஆகும், கரெக்டா அந்த நொறுங்கின
அமௌண்ட்டை மட்டும் தான் அது உள்ள தொள்ளும், க்ளோஸ் ஆயிடும். அடுத்தது கடிச்ச அப்புறம் தான் அடுத்தது உள்ள தொள்ளும். அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரெட் ஆகும், அதுவும் தானா தான் நடக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட்ட உணவு தானா நமக்குள்ள ஆற்றலா மாறும், அதுலயும் நம்ம ரோல் எதுவும் கிடையாது. அதுல பாக்கி வேண்டாதது, அதாவது வேண்டாததுன்னா என்ன, நம்ம உடம்புக்கு, அந்தந்த உடம்புக்கு அப்பப்ப வேண்டாததை உடம்பு வந்து வெளியிலயும் தள்ளிடும், அதுவும் தானா பண்ணிடும். சோ ஒரு டைஜஷன்ல நம்மளோட பங்கு என்னன்னு பார்த்தா, மேக்சிமம் எந்த உணவை சாப்பிடலாம் நம்ம டிசைட் பண்ணலாம், எப்ப சாப்பிடலாம் டிசைட் பண்ணலாம், எவ்வளவு சாப்பிடலாம் டிசைட் பண்ணலாம், இவ்வளவுதான். ஜரிமானம்ங்கிறது உடம்போட ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் ஜஸ்ட் ஒரு இது சொல்றேன். ஸோ இதே மாதிரி நம்ம இப்ப மனசோட இயக்கத்தை பத்தி யோசிக்கிறோம். மனசோட இயக்கத்தை பத்தி யோசிக்கும் போது நமக்குள்ள வந்து பதிஞ்சிருந்தது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு ரிலேட்டட் ஃபோல்டர்ஸ், ஒரு லிங்கோட தான் மனசு வந்து போட்டு வச்சுக்கோம். அந்தந்த நேரத்துல அந்தந்த கான்டெக்ட்ல மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை வெளியில அனுப்பும். இதுலயும் நம்மளோட ரோல் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், சரி ஒரு கொடைக்கானல் மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வரோம், போவோம் வருவோம், அது வந்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம். ஸோ நம்ம பார்த்தது கேட்டது அங்க சாப்பிட்டது எல்லாமே நமக்குள்ள வந்து நல்லா பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா சாதாரண நம்ம வேலைகளை பண்ணிட்டு இருப்போம், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் ஞாபகமே வராது. ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு வந்து நாளைக்கு நான் கொடைக்கானல் போறேன்னு சொல்றாரு, இல்லைன்னா நான் எனக்கு அவர் ஐடியா இருக்குப்பா எங்கெல்லாம் பாக்குறான்னு சொல்றாருன்னா, அப்போ அந்த ஃபோல்டரை லைனா இங்கேருந்து ட்ரெயின் ஏறினதுலேருந்து அது வந்து ஞாபகப்படுத்தி நமக்கு எடுத்து கொடுக்கும். பிளஸ் இந்த கொடைக்கானல் பத்தி நம்ம வந்து சினிமாவில் ஏதாவது பார்த்துருக்கலாம், அதாவது வேணும் வேண்டாம், தேவை தேவையில்லை அப்படிங்கிற இது கிடையாது. அது ரிலேட்டடா இருக்கு, எல்லாத்தையும் மனசு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் சொல்லுவோம், பாக்கியை நம்ம விட்டுடுவோம். அந்த ஃபோல்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து ரிலே நமக்கு வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல என்னன்னா, இந்த எண்ணம், இந்த இந்த மனசுல இருந்து வெளியில வர இந்த தாட்ஸ் வெளியில வந்தப்புறம்தான் நம்ம உணர்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே நமக்கு வந்து இதுல நம்மளுக்கு எந்த ரோலும் இல்லை, நம்ம அதை வர வைக்கல அப்படிங்கிறது வி கேன் பி வெரி கிளியர். ஸோ என்ன இன்னொன்று என்ன யோசிக்கிறானா, அடுத்து நமக்கு என்ன எண்ணம் வரப்போறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இப்போ நீங்க உடம்ப எடுத்துட்டா கூட, ஒரு பசியோ வலியோ வந்து உடம்புல வந்த அப்புறமா தான் நம்ம உணர்றோம். முதல்ல பசி ஏற்பட்டுடும், அப்புறம் நரம்பு மண்டலம் மூலமா இட் வில் பி கம்யூனிகேட்டட், அதுக்கப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். வலி முதல்ல வந்துடும், அப்புறம் நர்வ்ஸ் மூலமா நம்ம கம்யூனிகேட் ஆன அப்புறமா தான் நம்ம வந்து அதை உணர்வோம். அதே மாதிரி மனசுலேருந்து வெளியில வர, இப்ப கொடைக்கானல் போயிட்டு வந்தோம்னா அது வந்து மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு உணர்வோட நமக்கு வெளியில வர வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ மனசுலேருந்து வெளியில வர இந்த எல்லா எண்ணங்களும் எல்லா உணர்ச்சிகளும் நம்ம வந்தப்புறமாதான் வி ஆர் ரியலைசிங். சோ அது வர்றது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது மனசோட இயக்கம். சோ உடம்போட இயக்கமும் மனசோட இயக்கமும் வந்து உடம்போட உருவாக்கம் மனசோட உருவாக்கத்துல நமக்கு எந்த பங்கும் இல்லை. உடம்போட இன்வாலன்ட்ரி ஆக்ஷன்ஸ் அனிச்ச இயக்கத்திலும் மனசோட எண்ணங்கள் உணர்வுகள் வெளியில வர்றதுலயும் நமக்கு எந்த பங்கும் இல்லை. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கா? ஏன்னா ஃபர்தரா நம்ம வில் கீப் மூவிங். இப்ப நம்ம உடம்புல வந்து ஜெரிமானத்துல வந்து நமக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்புல வந்து என்ன சாப்பிடலாம், எவ்வளவு சாப்பிடலாம், எப்ப சாப்பிடலாம், அவ்வளவுதான் நம்மளால யோசிக்க முடியும்னு சொன்ன மாதிரி, இப்ப மனசோட இந்த இயக்கத்துல நமக்கு என்ன பங்கு இருக்க முடியும்னு யோசிச்சோம்னா, வர எண்ணங்கள்ல எதெல்லாம் சிந்தனை ஆக்கிக்கலாம், எதெல்லாம் சிந்தனை ஆக்கிக்க வேண்டாம், அது மட்டும்தான் நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். ஷாலினி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கேளுங்கம்மா. மேம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. தேங்க் யூ ரேமன் சார். ஹாய் மேம். ஹாய் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம், சொல்லுங்க. மேம், இந்த நீங்க சொன்னீங்க, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து சொந்தமாவே வாய் உள்ள நுழுகுது அப்படின்னு சொன்னீங்க, இதுவும் வந்து சுயமான இயக்கம் தான் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஒரு சில பேர் வந்து நல்லா மெல்லுவாங்க, ஒரு சில பேர் மெல்லுவாங்க, அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டுமே சுயமான இயக்கம் தானே மேம்? ஆனா ஆரோக்கியமா இருக்கணும்னா ரொம்ப கோல் மாதிரி மென்னு சாப்பிடுங்க அப்படின்னு வேற சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி செய்யும் போது நம்ம அதை வந்து ஒரு ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் மாதிரி பண்ற மாதிரி இருக்கல மேம், அது இயல்புல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி போயிருது.
ஸோ இது ரெண்டு கன்ஃபியூஷன் மாதிரி வருது. இப்போ நீங்கள் சொல்லும் போது அது இயல்பாக செய்யறத அது போக்கில் விடுங்கன்னு தான் நீங்கள் சொல்றீங்க. இல்லை அது அப்படியே கூல ஆகணும்னு சொல்றாங்க, அது எப்பவுமே நடக்காதுல்ல. இதுக்கு நீங்கள் என்ன மேம் சொல்றீங்க? ஆக்சுவலி என்னன்னா, நம்ம சாப்பிடும் போது நம்ம கவனம் சாப்பாட்டுல இருந்ததுன்னா, இஃப் யூ ஆர் நாட் டிஸ்ட்ராக்டட், நம்ம வந்து டிவியை பார்த்துக்கிட்டோ இல்லை பேசிக்கிட்டோ எந்த இதுவும் இல்லாம, ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிடும் போது சாப்பாட்டுல கவனம் இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். நம்ம அந்த மாதிரிலாம் சாப்பிடாததுனால நமக்கு 1000 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா 20 வாட்டி கடின்னு சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வாட்டி உங்களுக்கு அந்த கடிக்கிறதுல உங்களோட மனசு நிக்கும் சொல்லுங்க, ஒரு 2 வாட்டி இருக்கும். ஆ எக்ஸாக்ட்லி. சோ அப்ப அதுவும் ஆட்டோமேட்டிக்கா தானே நடக்கிறது ஆமா மேம், இல்லையா, மெக்கானிக்கலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ற மாதிரி இருக்கே தவிர, நம்மளால போய் 2 பல்ல இவ்வளவு கடி அவ்வளவு கடி எல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ணிட முடியாது. நீங்க யோசிச்சு ஆமா ஆமா பாத்தீங்கன்னா வெரி ட்ரூ. அதுதான் சொல்றேன் மேம், இவங்க இதை செய்ய எக்ஸாக்ட்லி. சொல்லும் போது அது ஒரு பிராக்டிஸா போகும்போது ஆமா, அது இன்னொரு டென்ஷனை கிரியேட் பண்ணிடுது. டென்ஷனை கிரியேட் பண்ணுங்கிறது ஒண்ணு, அப்புறம் நம்ம கடிச்சல எண்ணிக்கை வேற வச்சுக்கணும், மிஸ் பண்ணிடுவோம், ஏதாவது மனசு வேற எங்கேயாவது போயிடுதா, திருப்பி யூ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங் ஆமா, இல்லையா. இப்ப சோ சாப்பிடுவா வேணாவான்னு தெரிய மாட்டேது. இப்ப லைக் இப்ப கடிக்கிறதோட போக்கஸ் விட்டுட்டா அட்லீஸ்ட் ஐ கேன் என்ஜாய் த ஃபுட், அட்லீஸ்ட் ஐ கேன் என்ஜாய் எக்ஸாக்ட்லி த டேஸ்ட். இப்ப அதையும் செய்ய எக்ஸாக்ட். முடியாம போயிருது. The point is you should enjoy the food, you should enjoy the taste அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். சோ இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நம்மளால முடிஞ்சதுன்னா யூ கேன் லைக் பசி பசிக்கிற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடலாம், விச் இஸ் குட் ஃபார் ஹெல்த், அதை நம்ம ஆமா ஆமா பண்ணலாம். அண்ட் ஓகே. வி கேன் டிசைட் சாப்பிட்டாச்சு நமக்கு போறோம்னு தோணும். அதாவது இது எல்லாமே எப்படின்னா, இப்ப ஐயா சொல்ற மாதிரி, இந்த மாதிரி இப்ப ஐயா சொல்ற பாதையில எல்லாம் வந்துட்டு நமக்கு சாப்பிடும் போது சாப்பிட்றதுல மட்டும் கவனம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எங்க இது போறோம்னு நம்மளால சொல்ல முடியும், எவ்வளவு போறோங்கிறது நமக்கு தெரியும், எப்ப சாப்பிடணுங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு என்னன்னா மனசுல அந்த செதறிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு டூ திஸ். சோ இதுதான் மேக்சிமமே தவிர, சாப்பிட்றத பொறுத்தவரை பசிக்கணும், நம்ம நல்லா நமக்கு வந்து 2 விஷயம் தான் சாப்பிட்றதுல, பசி இருக்கணும் ருசி இருக்கணும், நமக்கு பிடிச்சதை நம்ம சந்தோஷமா சாப்பிடணும் அவ்வளவுதான். சம்டைம்ஸ் வந்து மெல்லும் போது அந்த ருசி போற அளவுக்கு மெல்லுங்கலாம் சொல்றாங்க. எக்ஸாக்ட், அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அந்த நாட் ஏன்னா பாசிபிள் அட் ஆல். ஒருத்தருக்கு புரியுது ஒன்னொன்னு மேம். தேவைப்படும். ஆமா நம்ம மேம், வந்து நம்ம இயல்பா விட்டுட்டோம்னா நமக்கு எவ்வளவு தூரம் கிடைக்கணுமோ அவ்வளவு தூரம் கடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம என்ன அவ்வளவு சாப்பிடுறோம்ங்கிறது இருக்கு, அதுதான். சில சாப்பாட்டுக்கு தான் அவ்வளவு பிரஷரே தேவைப்படும், சில சாப்பாட்டுக்கு அவ்வளவு தேவையப்படாது ரைட் ரைட் இல்லையா. சோ நம்ம வாயில போடுறது, நம்ம அதை சாப்பிட்ட நேரத்துல சாப்பாட்டுல மட்டும் கவனமா இருந்தோம்னாலே வில் பி ஏபிள் டு அச்சீவ் திஸ், அவ்வளவுதான். தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். நமக்கு நாக்குக்கு ருசி இருக்கிறதா நம்ம சாப்பிடணும், லைக் என்ன சொல்றது, தட் மீன்ஸ் நம்ம வந்து வி கேன் பசியை உணர்ந்து சாப்பிடறது, நம்ம ட்ரை பண்ணோம்னாலே வில் பி பர்ஃபெக்ட். மேம், சாப்பாடுல கவனம்னா அது கொஞ்சம் விளக்குங்க மேம். வாட் டு யூ ரியலி மீன் சாப்பிடுற பை தட்? நேரம் இல்லவா, சாப்பிடுற நேரத்துல சாப்பாடு மட்டும்தான் இருக்கணும். ஆமா மேம், அது ஓகே. நீங்க சொன்ன மாதிரி டிவி பார்க்காதீங்க, செட்டில் பண்ணாதீங்க, எக்ஸாக்ட். எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த மைண்ட் கூட என்டேங்கிள் ஆயிருது, அது ஒண்ணும் பண்ண பரவாயில்ல. முடியாது. இப்போ நமக்கு வந்து ஆமா ஐயா வந்து நிஜமாவே சொல்ற எவ்வளவு அழகா இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காரு ஆமா வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து தாண்டியே போயிடுது. அப்போ த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நான் சாப்பாட்டுல கவனமா வச்சிருக்கணும் தான் நினைக்கிறேன், எனக்கு ஆமா தெரியாம தானே என் மைண்ட் என்ன தாண்டி போச்சு, ஆமா மேம். ஐ கான்ட் ஹெல்ப் இட். எப்போ ரியலைஸ் பண்ணணும் ஓகே அப்ப ஐ கம் பேக் டு ஃபுட், அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம். இது இட்ஸ் அ வெரி குட் லிபரேஷன், யூ டோன்ட் ஹாவ் டு ஃபீல் சாரி, யூ டோன்ட் ஹாவ் டு ரிக்ரெட், ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருந்தா அது நான் கவனத்தை சாப்பாட்டுலயே வச்சிருப்பேன் இல்லையா. இப்ப சோ நீங்க ஐயா சொன்னது தான் இந்த கில்டி கான்சியஸ் எல்லாம் இறங்குது. இல்லைன்னா டேஸ்டே போற அளவுக்கு சாப்பிட சொல்றாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபுட், என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறோம், எவ்வளவு மெல்ல முடியுதுன்னா அந்த ஃபுட் தான் முடிவு பண்ண போகுது. நீங்க சொன்ன மாதிரி பாடி எக்ஸாக்ட்லி மெக்கானிக்கலி மூவிங் பை இட் செல்ஃப், சம்திங் நல்லா பண்ணிடும், சரியா போதா அப்படியே இல்லையான்ற இந்த கொண்டு மாதிரி போயிடும். கேள்விகள். என்னமா இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுனால இந்த மாதிரி எல்லாம் கேக்குறது, ஏன்னா அவங்க ஹெல்த் ரிகார்டிங் சொல்றாங்களே, திஸ் இஸ் த ஹெல்த்தியஸ்ட் வே டு லீவ் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப என்னடா ஹெல்த் இல்லாம போயிருமா, நம்மளுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் அப்படின்னு போகுது. பட் சம்டைம்ஸ் பாடியை வந்து ஃபாலோ பண்ணணும்னா அது அது சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் ஆர்டர். டைஜஷனா இருக்கட்டும், மத்த எல்லாவும் இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப இங்க எக்ஸ்ட்ரா போட சொல்றாங்களே, சம்டைம்ஸ் போட முடியும், சம்டைம்ஸ் போட முடியாது. இப்போ ஒரு சலைவா செக்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, நம்ம என்ன பண்ணிட முடியாது ஆமா ரைட். இல்லையா. ஆமா இட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். என்னன்னா நீங்க ஒரு சமயத்தை கடிக்காமலே நீங்க முழுங்கிட்டா கூட இல்ல, இட் நோஸ் ஹவ் டு பிரிங் இட் அவுட் அண்ட் சூ இட்.
யா ஐவ் சீன் பீப்புள் ஹூ இஸ் ஈட்டிங் இன் ரஷ்னா அவங்க டைஜஸ்டம் சிஸ்டமோ இல்லை இதெல்லாம் அந்த மெத்தபாலிசம் எல்லாமே ரைட்டாக தான் இருக்கு. ஐவ் சீன் பீப்புள் ஆர் பீங் தின் தட்ஸ் ஆல். பட் அவங்க ஆல்தோ தட் சாப்பிட்ற இஸ் ஹோட்டல் நாட் ரைட் ஆனா அது வரைக்கும் ஆமாம் இட்ஸ் ட்ரூ. ஏன்னா நமக்கு அந்தந்த வேலையில மனசு லைக்கணும். ஐயா சொல்ற மாதிரி சாப்பிட்டோம்னா சாப்பிட்ற மனசு லைக்கணும். இட் மேட்டர்ஸ் ஃபார் குட் ஹெல்த். அதாவது ஓகே அந்த நேரத்துக்கு அதை என்ன பண்ணும்போது இட் ஹேப்பன். நீங்க உடம்பை பத்தி நம்ம ஒண்ணுமே நீங்க சும்மா நீங்க தான் சொல்லணும். ஒரு மிளகா வத்தல் தாளிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் எக்ஸஸ் உடம்புக்கு ரெண்டு தும்மல் போட்டு வெளியில தள்ளிடும். எஸ் எக்ஸாக்ட்லி மேம். சோ தட் சர்டன் திங்ஸ் நோ மெனி திங்ஸ் பாடி வந்து தானா தான் பண்ணிக்கிறது. ஓகே 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 தேங்க் யூ மேம். ரைட், தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். ஞானசேகர் சேலம் கயிறு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ப்பா. நாங்கள் வந்து வேலை செய்கிறது ரொட்டீன் ஒர்க் இருக்குது மேடம், ஒரு 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது என்னன்னா இப்போ உக்காந்துட்டாவே வேலை செஞ்சிங்களேன், என்னமா உக்காந்த புரியல? இடத்து உக்காந்த உட்கார்ந்து இடத்துல வேலை செய்கிறது ஒரு 12 ஹவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க, 12 ஹவர்ஸ். அது என்னன்னா அந்த வேலை போர் அடிக்கிறதுனால பாட்டு ஃபோனு அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சு தான் பண்ண முடியுது. எதுவுமே இல்லாமல் பண்ணோம்னா போர் அடிக்குது, அப்புறம் மறுபடியும் போய் எதையாவது ஒன்று வச்சு தான் பண்ணுறோம். ஏதாவது ஒரு துணையோட அந்த ஆடியோ வீடியோ இல்லாமல் பண்ணவே முடியல மேடம், அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கள். சார், நீங்க பண்ற வேலையில உங்களுக்கு எனர்ஜி எக்ஸ்பெஞ்ச் ஆகுது இல்லையா? ஆமாங்க. இல்லையா, இப்போ நீங்க ஆடியோ வீடியோன்னு கேட்கும் போது அகெயின் உங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜி லாஸ் ஜாஸ்தியா தான். ஆமாங்க அந்த கான்ட்ரரி நீங்க கொஞ்சம் நடந்துட்டு வந்தீங்கன்னா எனர்ஜி கெயின் பண்ணிப்பீங்க. சரி. இல்ல ஒரு ஆர்ட் மாதிரி, அதாவது சும்மா ரெண்டு வரையறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது பாடி ரெஜுவினேட் ஆகும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பெஞ்ச் ஆஃப் எனர்ஜி கம்மியா இருக்கும். நம்ம திருப்பி இதே மீடியா இத கேட்ஜெட்ஸ்குள்ளேயே போயிட்டு கேட்கும் போது உங்களுக்கு அது டிஸ்ட்ராக்ஷன் வேணா தரலாமே தவிர எனர்ஜி லாஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கும் உங்களுக்கு அதுல. அது புரியுது மேடம், அது உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது வேற வழி இல்லாம அந்த வேலையில கண்டினியூ பண்றதுக்கோசரம், அந்த 12 ஹவர்ஸ் ஓட்டுறதுக்கோசரம் வேலையும் ஆகணும், 12 ஹவர்ஸும் அதில் பாஸ் பண்ணுங்கிறதுக்கோசரம் ஏதோ ஒன்று தேவைப்படுது. நீங்க உங்களுக்கு உங்களோட உங்களுக்கு ஹாபி ஏதாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கும் இல்லையா, நம்ம பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆமாம் இப்ப மேடம். நீங்க ஒரு ஒரு பாட்டை கேட்டு அதை கத்துக்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து இட் இஸ் எ பெட்டர் சாய்ஸ் சொல்லுவேன். இப்ப நீங்க சினிமா மாதிரி பார்த்துட்டே இருக்கிறத விட கேட்டு நீங்க பாடி கத்துக்கலாம். இல்ல நீங்க அதாவது ஒரு வாக்கிங் போகலாம். இல்ல நீங்க ஏதாவது ஹாபி உங்களுக்கு மிஸ் பண்ணியிருந்த இதை வந்து அந்த பிரேக்ல நீங்க பண்ணினீங்கன்னா இட் வில் கிவ் யூ, இட் வில் ரீசார்ஜ், இட் வில் ரெஜுவினேட். நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ரீசார்ஜ் ஆகி திருப்பி அந்த வேலைக்குள்ள உங்களால போக முடியும். நம்ம அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இப்ப நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க சார், வெளியில போயிட்டு நீங்க ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ரீசார்ஜா இருப்பீங்க? அதே ஃபுட்பால் நீங்க வந்து சப்போஸ் உங்களோட மொபைல்ல விளையாடுறீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது ஃபோன்ல பண்றப்ப அது என்ன சொல்றது ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகுது. எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் சொல்றேன் திருப்பி நீங்க உங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு ரிலாக்ஸ் பண்றதா நினைச்சு திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ் குள்ளேயே நம்ம போயிடுறோம். ஆமாம். இது எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கீங்க, காத்தோட்டமா வெளியில நடந்துட்டு வந்தீங்கன்னா கூட யூ வில் ஃபீல் பெட்டர். ஓகே மேடம், ட்ரை பண்றேன். ஏதாவது ஒரு ஹாபி எடுத்துன்னு அந்த கேப்ல மட்டும் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி மேடம், ஓகே. அதரா ப்ரொசீட் பண்ணலாமா? சோ இப்ப வந்து நம்ம உடம்போட உருவாக்கத்துல மனசோட உருவாக்கத்துல நம்ம பங்கு இல்லைன்னு பார்த்தோம். அந்த மாதிரி உடம்போட இன்வாலண்டரி அனிச்ச இயக்கங்கள்ல மனசோட இயக்கத்துல நமக்கு பங்கு இல்லைன்னு பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம வந்து சும்மா இருக்கணும், அதுதான் நம்மளோட சுகம் இல்லையா? சோ இப்ப வந்து சும்மா இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நமக்கு உடம்பு மனசு ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எப்படின்னா நம்ம வந்து உடம்பு பிசியோலாஜிக்கல், மனசை வந்து சைக்கலாஜிக்கல் ரெண்டும் தனித்தனியா நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சுகமா இருந்தாதான் நம்மளால வந்து ஹெல்த்தியா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். சோ இப்ப நீங்க உடம்பு மனசு ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். உடம்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு செயல்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுக்கு ஆரோக்கியம். எவ்வளவு ஆக்டிவா நம்ம உடம்பு வச்சுக்கிறோமோ அதுதான் உடம்போட ஹெல்த். சோ உடம்புக்கு வந்து நல்லது எது? உடம்பு அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது. உடம்பு அசையாம இருந்ததுன்னா உடம்புக்கு பிரச்சனை. இப்ப நமக்கு நிறைய லக்ஸரி வந்துருச்சு, நிறைய கம்ஃபர்ட் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்றதுக்கு ரிமோட் பண்றதுக்கு, நீங்க அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு யோசிச்சு பாருங்கன்னா தட்ஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு அந்த பாடி ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருந்ததுனால அந்த பேஸ் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் இருக்கும், இட் வி ஹாவ் டு அக்செப்ட்.
சோ உடம்பு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அசையறதோ அவ்வளவுக்கு அளவுக்கு உடம்புக்கு நல்லது. அசையும் சோர்ந்து போக, இப்ப நீங்க வந்து ஒரு வயக்காட்டுல வேலை பண்றவங்க பாருங்க, வேலை பண்ணுவாங்க, நைட் படுத்துப்பாங்க, நல்லா தூங்குவாங்க, தூக்கமும் நல்லா வரும், மார்னிங் எழுந்துப்பாங்க, திருப்பி அதே ஃப்ரெஷ்னஸோட போயிடுவாங்க. ஆன் தி கான்ட்ரரி, மனசு எவ்வளவுக்கு எவ்வளவு சும்மா இருக்கிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அசையாமல் இருக்கிறதோ, அதுதான் வந்து மனசுக்கு ஆரோக்கியம். இப்போ மனசு சும்மா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அந்த நம்ம வந்து வயல்ல வேலை பண்றவங்க எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதாவது நாள் ஃபுல்லா வேலை பண்றவங்களை எடுத்துக்கலாம். ஒரு சேஞ்சுக்கு எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வேலை பண்ணிதான் ஆகணும், தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். அப்போ புத்திக்கு வந்து அடுத்து என்ன வேலை, அடுத்து என்ன வேலை அப்படின்னு ஒரு டைரக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைரக்ஷனுக்கு கரெக்டா மனசு வந்து எனர்ஜி, அதாவது என்ன பண்ணணும் அப்படிங்கறத சப்ளை பண்ணும். உடம்பு வந்து தன்னோட எனர்ஜி அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கும், அவங்க பாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு மனசுல எழுற எல்லா எண்ணமும் சிந்தனை ஆக்கிக்க வேண்டியவையா தான் இருக்கும். பிகாஸ் நாள் ஃபுல்லா தே ஹாவ் டு ஒர்க், அப்போ அடுத்து என்ன என்னன்னு பாக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், பதிவுகள் எண்ணங்களாய் உணர்ச்சிகளாய் நம் இயல்புக்கு ஏற்ப தானாக வருகின்றன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மனசோட அது இயக்கம் அது. இப்போ ஒரு நாயை பார்த்தோம், நாயை பார்க்குறோம், ஒரு நாலு பேர் பார்க்குறோம், ஒருத்தருக்கு வந்து நாயை பார்த்தா பயம் வரும், ஒருத்தர் வந்து நாயை தடவி கொடுப்பாங்க, ஒருத்தர் ரெண்டு பிஸ்கெட் போடுவாங்க, ஒருத்தர் சும்மா நடந்து போவாங்க. இது வந்து அவங்களோட இயல்பு. ஸோ ஒரு நாயை பார்த்ததும் அவங்களுக்குள்ள என்ன இயல்பு இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க செயல்படுவாங்க. பட் என்ன ஆயிடும்னா, நம்ம பயப்படும் போது அவங்க பயப்படலையே நம்ம மட்டும் பயப்படுறோமே நினைச்சுக்கிறோம். ஸோ அந்த பயம் அப்படியே எடுத்திருந்தா கூட அது வந்து நம்மளோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி வருது. அது வரத்துக்கு நம்ம காரணம் கிடையாது, அது வந்தப்புறமா தான் நம்ம உணர்கிறோம் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய, சும்மா இருக்கிறது அப்படிங்கிற முயற்சியில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நமக்குள்ள ஒரு எண்ணமோ ஒரு உணர்ச்சியோ வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அதுக்கு புறத்துல ஏதேனும் செய்ய இருந்ததுன்னா அந்த எண்ணங்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு செயல்படையும் உணர்ச்சிகள். இப்போ ஒரு கோபம் வருது, நம்ம கீழே நாலு பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் அதை காட்ட வேண்டியிருக்கு, ஓகே ஃபைன், அந்த மாதிரி. ஸோ இது வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, நமக்கு சம்டைம்ஸ் ஒரு அலர்ட் சிஸ்டமா கூட வரும் இதெல்லாம். ஸோ அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம சிந்தனையாக்கிண்டு செயல்படுத்தலாம். செயல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அவற்றை தானாக விட்டு விடுறது, அதுக்கு பேர் தான் நம்ம சும்மா இருந்துடுறது அப்படின்னு சொல்றோம். ஸோ எப்படி நான் ஐயாவோட சொல்றது என்னன்னா, நிஜமாவே ஒரு நல்ல இது என்னன்னா, ஒரு எண்ணம் நம்ம வந்து சிந்தனை ஆக்கிக்காத ஒரு எண்ணத்துக்கு ஆயுள் வந்து அரை வினாடி தான். ஆட்டோமேட்டிக்கா மனசு வந்து அடுத்த எண்ணத்துக்கு, அடுத்த உணர்ச்சிக்கு, அடுத்த செயலுக்கு போயிடும். ஸோ ஒரு ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சியோ நமக்கு தோன்றும் போது புறத்துல வேலை இருந்தால் செயல்படுத்துவோம், இல்லைன்னா பிரவாகமாக விட்டு விடலாம். சப்போஸ் நம்மளால டிசைட் பண்ண முடியல அப்படின்னா யோசிச்சுட்டே இருக்காம, ஐயா என்ன அழகா சொல்றாருன்னா, செயல்படுத்துறதுனா பண்ணுங்க, செயல்படலைன்னா விட்டுருங்க. சப்போஸ் உங்களால் செயல்படுத்த இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியலன்னா தள்ளி போட்டுருங்க, நான் வந்து இதை வந்து நாளைக்கு யோசிச்சுக்கிறேன், தள்ளி போட்டுருங்க, அதுக்குள்ளேயே வந்து சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்ற. ஸோ இந்த புரிதல் நமக்கு சும்மா இருக்கிறதுக்கு அசிஸ்ட் பண்ணும். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து நார்மலா என்ன பண்ணிடுறோம்னா, நமக்குள்ள ஒரு எண்ணமோ ஒரு இதோ வருது, ஒரு உணர்ச்சியோ வருது, அதுல நமக்கு ஒரு உடன்பாடு இல்லை, நம்ம நமக்கு ஏன் அது வருது அப்படின்னு யோசிக்கும் போது உடனே நம்ம வந்து காரணத்தை தேட ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம சப்போஸ் ஒரு உடல் உபாதைக்கு காரணம் தேடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டைஜெஷன் காரணம் தேடுறீங்க, எவ்வளவு தூரம் உங்களால வந்து கரெக்டான காரணத்தை கண்டுபிடிச்சிட முடியும்? நம்ம எப்படி ரிலேட் பண்ணிக்கிறோம்னா, நான் நேத்து ஹோட்டல்ல சாப்பிட்டேன், எனக்கு இன்னைக்கு இன்டைஜெஷன் வந்ததுன்னு சொல்றோம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட காக்காவை கரை பண்ண மரம் விழுந்த மாதிரி தான். நம்ம என்னைக்கு பண்ணின தப்பு இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்மளால பின் பாயிண்ட் பண்ண முடியாது, நம்மளால அனுமானிக்க மட்டும்தான் முடியும். அதே மாதிரி இந்த எண்ணம் எனக்கே வந்தது, இந்த உணர்ச்சி எனக்கே வந்தது, நான் ஏன் இப்படி கோவிச்சுட்டேன், நான் ஏன் இப்படி பயந்தேன் அப்படிங்கிறக்கான காரணத்தை நம்மளால எப்பவுமே பின் பாயிண்ட் பண்ண முடியாது. நம்மளால வந்து கரெக்டா இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ரிசியூம் பண்ணுவோம், எல்லாமே அசம்ஷனா தான் இருக்கும், அனுமானமா தான் இருக்கும். ஸோ அந்த காரணத்தை தேடும் போது என்ன பண்ணிடுறோம்னா, அந்த எண்ணத்தையும் அந்த உணர்ச்சியும் நம்ம கையில எடுத்து சிந்தனையா மாத்தினாதானே உங்களால தேட முடியும். ஸோ அதை நம்ம ஒரு சிந்தனையா மாத்திக்கிறோம், அப்போ அந்த பதிவு வந்து திருப்பி நமக்குள்ள வந்து பதியறது. ஸோ அகெயின் இட் ஹேஸ் டு கம் அவுட். ஸோ இந்த காரணம் தேடுறது அப்படிங்கறதுல இருந்து நம்ம கொஞ்சம் நம்மளை ரிலீவ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா அதுல வந்து நம்மளோட நேரமும் ஆற்றலும் வீணாகிறத தவிர நம்மளால அதை கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதலோட அதுல இருந்து நம்ம வெளியில வந்தோம்னா, அதுவும் இந்த சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு முயற்சியா இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் வந்து அது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகாது, தர் அந்த சைக்கிள் வில் நாட் கெட் ரிப்பீட்டட். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா?
ஃபர்தரா போலாமா? சொல்லுங்க ஷாலினி. தேங்க்யூ ரேமன் சார். மேம், காரணம் தேடாதீங்கன்னு சொன்னீங்க, அந்த பகுதியை இன்னும் கொஞ்சம் விளக்குங்களா மேம்? சி, இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம எண்ணம் சொல்றோம் இல்லையா, அந்த எண் அந்த அது வந்து எங்கேருந்து வருது? நமக்கு எப்படியோ எங்கேயோ என்னைக்கோ பதிஞ்சது தான் வருது, கரெக்டா? எந்த எண்ணமானாலும் எந்த உணர்வு ஆனாலும், அண்ட் இன்னொன்று அது என் ஒரு சி, நம்மள வளர்ந்த விதத்துல நமக்கு சில மாதிரி பேரண்ட்ஸ் சொன்னது அது நமக்கு ஆழமா பதிஞ்சிருக்கலாம். நம்ம ஒரு சோசியல் மீடியால பார்த்தது பதிஞ்சிருக்கலாம், சினிமால பார்த்து பதிஞ்சிருக்கலாம். எங்க பார்த்தது எப்போ பதிஞ்சதுங்கிறது தெரியாது, நமக்கு இந்த வெளியில வர்றது மட்டும்தான் தெரியும். இப்ப அதே நீங்க உடம்புல எடுத்துக்கும் போது கூட, த காஸ் வந்து நமக்கு என்ன அப்படிங்கறது வந்து, ஏன் எனக்கு இந்த வியாதி வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கறத நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இந்த சிம்டம் மட்டும்தான் தெரியும். சோ எண்ணம் வெளியில வருது அது மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு எண்ணம் வருது, இது ஏன் எனக்கு வருதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா? ஆஹா, முடியாது மேம். ஆனா அந்த உணர்வு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப பயமான ஒரு சிச்சுவேஷன்ல பயமான எண்ணங்கள் தான் வரும் மேம். எந்த எண்ணம் எக்ஸாக்டா வருதுன்னு தெரியாது, பட் இந்த ஃபீலிங் ரிலேட்டடா தான் இந்த எண்ணங்கள் வரும் அப்படின்னு தெரியும்ல மேம். சி, பயமான சிச்சுவேஷன் அப்படிங்கறதே ஒருத்தருக்கு வித்தியாசப்படும். அதான் சொல்றேன், ஆமா, ஒருத்தருக்கு நாயை பார்த்தா பயமா இருக்கும், ஒருத்தருக்கு இருட்ட பார்த்தா பயமா இருக்கும். எல்லாரும் நாயையும் பார்த்து இருட்டையும் பார்த்து பயப்படணும் நெசசிட்டி கிடையாது ஆமா மேம், இல்லையா? ரைட்டு. சோ ஆமா, அந்த பதிவுகள் நமக்குள்ள இருக்கிறதுனால, அது நமக்கு இயல்பா மாறினதுனால நமக்கு அந்த நேரத்துல அது வெளியில வரும். ஆனா இந்த பயம் சம்பந்தப்பட்ட தாட்ஸ் தான் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்ல எப்பவுமே. எல்லாத்துக்கும் எப்போ வரும்? இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, பயம் சம்பந்தப்பட்ட ஒரு தாட் உங்களுக்கு வருது இல்லையா? நம்ம இப்ப இந்த பாதையில இருக்கோம், ஓகேவா? நமக்கு வருது, நமக்கு புரிஞ்சு போயிடுது, ஓகே இது தாட் தான், இது எனக்கு எப்ப பதிஞ்சதுன்னு தெரியாது, இது எனக்கு ஓகே வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுது. அந்த புரிதலோட விட்டுட்டு நம்ம செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா தைரியமா தானே நீங்க செயல்படுத்தி ஆனோம். ஆமா மேம், இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கும் போது. இப்ப இன்னொரு சிச்சுவேஷன் இருக்கு, இப்ப நாளைக்கு எனக்கு எக்ஸாம்னு வச்சுப்போம். எக்ஸாம்னு நான் இன்னைக்கு நினைச்சாலே, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே நாளைக்கு உண்டான பயம் இன்னைக்கே வந்துரும்ல மேம். அதாவது எதுலாம் நடக்காதோ அதெல்லாம் நடந்த மாதிரி ஒரு 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 பிளே போய்கிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி என்னன்னா, எக்ஸாம பார்த்தா பயங்கள் வந்து இயல்பா வருது ஒரு ஒருத்தருக்கும் அப்படிங்கறதும், அவங்களுக்கு அது ஒரு அலர்ட்னஸ் தான். சி, ஓகே. எக்ஸாம பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஹம்ம் நம்மளோட ப்ரிப்பரேஷன் லெவலும் நம்ம சி, இப்ப ஒரு எக்ஸாமுக்கு முக்கியமா என்ன, ஒரு ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கணும், ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும் இல்லையா? ஓகே. அந்த அலர்ட்னஸ், தட் இஸ் ஆக்சுவலி கால் ஃபியர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது ஓகே. எப்படின்னா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயப்படுறது ஒண்ணு, எக்ஸாம நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு பயப்படுறது ஒண்ணு. நம்ம எக்ஸாம்னாலே பயம் ஒண்ணு. அதுதான் ஏதோ அதான் நம்ம ரெண்டு ஃபியூரியும் ஒன்னா பாக்குறோம் நான் சொல்ல வரேன் ஷர்ணி, ஓகே. ஓகே? சோ நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இருந்தீங்க, உங்களால பண்ண முடியும், நல்லா ஒரு மார்க் எல்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஃபியர் வந்து ஒரு ஃபியர் ஆஃப் எக்ஸலன்ஸ். நான் வந்து நல்லா பண்ணி, ஐ சுட் டூ இட் வெல் அப்படிங்கிறது, தட் இஸ் கால் ஃபியர் ஆஃப் எக்ஸலன்ஸ். சப்போஸ் ஓகே. நீங்க ப்ரிப்பேரே பண்ணல, படிக்கவே இல்லைன்னா, அப்ப வர ஃபியர் வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நான் தோ ஃபெயில் ஆயிடுவேணுங்கிற பயம். தே ஆர் நாட் தி சேம் ஃபியர் ஆல்சோ. அந்த ஃபியர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கும்போது தான் நம்மளால அதை நல்லா பண்ணவும் முடியும். வி வில் பி ஏபிள் டு டூ இட் ப்ராப்பர்லி. அது எல்லா இடத்துலயுமே நமக்கு இல்லணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப விட்டேத்தையே வேலை பண்ணுவோம் இல்லையா? சோ அது ஒரு அலர்ட் சிஸ்டம் தான் அது. ஓகே மேம். ஸோ எப்ப நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஒரு வரும், ஆனா என்ன எண்ணங்கள் தான் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு இமோஷன்ல தெரியாது இருக்கும்போது கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வரத்தான் போகுது. வரும். ஏன்னா எக்ஸாம்க்கே கூட நீங்க உங்களோட 10 பேர் எழுதுறாங்கன்னா எல்லாரும் உங்களை மாதிரி பயப்படுறாங்களான்னு பாருங்க, இருக்காது ஆமா மேம், இல்ல இல்ல மேம், இல்ல, இல்லையா? தேவை இல்லாதவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த எக்ஸாம் எக்ஸாம்னதுமே நமக்குள்ள ஒரு பயம் வந்து வந்து பழகி இருக்கும். இல்ல இப்படி வாங்கினாதான், இந்த எக்ஸாம்ல நீ இவ்வளவு மார்க் வாங்கினாதான் அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம படிக்கும் போது, அதோட இது காம்படிட்டிவ் வேர்ல்ட் அப்பெல்லாம் சொல்லும் போது நமக்குள்ள அந்த பயம் பதிஞ்சிருக்கு. சோ எக்ஸாம் அப்படியாவது, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நியூரோ லிங்குவிஸ்டிக் அசோசியேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோபம் வரும்போது கையை கட்டி பழகிட்டோம்னா, கையை கட்டும் வரும்போது உடம்பு ஒரு நிமிஷம் அந்த கோபத்தை எடுத்து காட்டும் அப்படிம்பாங்க.
ஸோ அந்த அந்த பதிவு நமக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எக்ஸாம் அப்படின்னு கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது நமக்குள்ள நம்மள இருந்து வரதான் வரும். அந்த வரது இயல்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஐயா சொல்றாரு. ஏன் அந்த ஏன் இந்த பயம் வருது அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருக்காதீங்க, இது உங்களோட இயல்பு, உங்களோட இயல்பா உங்களுக்கு இந்த பயம் வருது. ஓகே, படிக்கணுமானா படிங்க, எழுதுறதுக்கு ஆச்சுன்னா எழுதுங்க, வாட் ஷுட் பி டன் அவுட் சைட் அதை பண்ணுங்க. இது ஏன் வருது, இது வராம இருக்க நான் என்ன முயற்சி பண்ணணும், அதை பண்ணாதீங்க, இது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி அது வரும். அதுதான் ஐயா சொல்ற இல்லையா. ஆமா மேம், அதே சோ மாதிரி இது அதுக்கான காரணமும் தேடாதீங்கன்னு தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அந்த ஆமா, காரணத்தை ஏன்னா தேடாதீங்க. இப்ப நீங்க காரணம் தேடுற ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து அந்த அந்த பயத்தை சிந்தனையாக்குனாதான் காரணம் தேட முடியும். எனக்கு ஏன் பயம் வருது அப்படின்னு இல்லையா, காரணம் தேடும் போதெல்லாம் திருப்பி அந்த பதிவு நமக்குள்ள பயங்கர பதிவு உள்ள போய்கிட்டு தானே இருக்கும் ஆமா இல்லையா. சோ இது உங்களோட இயல்புக்கு வர்றது தெரியாது நமக்கு. ஆளுக்கு எவ்வளவு வாட்டி, இப்ப எனக்கு 100 வாட்டி பதிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு 50 வாட்டி பதிஞ்சிருக்கலாம், அது 100 வாட்டி வெளில வந்தா நானும் வந்துட்டு போட்டுக்கும். அதுதான் ஐயா சொல்றாரு. ஆனா எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த பயத்தை வந்து ஏன் வருதுன்னு காரணம் மட்டும் தேட மாட்டேன், அவங்களுக்கு வரல எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படி கூட கம்பேர் அதுதான் பண்ணு. எக்ஸாக்ட், அதுக்கு தான் இப்ப நான் சொன்னேன். ஒரு நாயை பார்த்தா ஒருத்தங்களுக்கு பயம் வரும், ஒருத்தவங்க போய் தடவி கொடுப்பாங்க ஆமா மேம், இல்லையா. அப்போ அவங்கவுங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி அது வருது. சோ இதுல நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அதுல எல்லாம் தான் நம்மளோட நேரமும் ஐயா விரயமாறுதுங்கிறாரு. அதனாலதான் இருக்கிற நிலையை புத்த நிலையா ஏத்துக்கங்கன்னு அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. எக்ஸாக்ட்லி, அவர் என்ன அழகா அதை சொல்லுவாருன்னா, ஆமா நாம் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள். நீங்க கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு, யூ கேன் சூஸ். நீங்க ஒரு பிட்டிங்ல ஏலத்துல ஒரு பொருளை எடுக்கிறீங்கன்னா அதை வந்து நிறையோடும் குறையோடு தானே எடுத்தாடும். ஆமா சோ நம்மள வந்து இந்த நிமிஷம் நாம் ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அப்படி எடுத்துக்கோங்க. சோ உங்களை ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க ஏத்துக்கோங்க. அப்போ உங்களோட இயல்பு, உங்களோட நிறை, உங்களோட குறைங்கிறது உங்களோட இயல்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த பொருளோட இயல்பு தானே, அதை மாத்த முடியாது இல்ல ஏலத்துல எடுக்கும் போது. ஆமா மேம், இல்ல இல்ல மாத்த முடியாது. எக்ஸாக்ட், அதுதான் அவர் சொல்றாரு. நீங்க சோ இந்த பயம் வரும், எனக்கு எக்ஸாம்னா பயம் வரும், வந்துட்டு போட்டோம் அவ்வளவுதானே. அப்படி விட விட ஒரு 10 எக்ஸாம் எழுதிங்கன்னா அடுத்தது போயிடும். பிகாஸ் ஓகே யூ வில் ஓகே நாட் மேம். பி அகேன் அட் ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஆமா மேம், சோ ஒரு ஒரு வாட்டி அது கன்வெர்ட் பண்ணும் போது காரணங்கள் கண்டுபிடிக்கும் போது, இப்ப என்ன மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அது அழுத்தமா பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆமா, தான். என்ன நீங்க அதை சிந்தனையா மாத்திண்டா தானே கம்பேர் பண்ண முடியும். சிந்தனையா மாத்திண்டா தானே நீங்க காரணம் தேட முடியும் ஆமா ஆமா இல்லையா. சோ எவ்ரி டைம் யூ ஆர் டூயிங் தட், நீங்க அந்த அந்த எண்ணத்தை வந்து சிந்தனையா மாத்திக்கிறீங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே ஓகேவா, வேற ஏதாவது இருக்கு இல்ல ப்ரொசீட் பண்ணலாம் சொல்லுங்க. ப்ரொசீட் பண்ணலாமா. ஸோ இப்போ வந்து சும்மா இருத்தல் அப்படிங்கிறத பண்றதுக்கு, சும்மா இருத்தல்ங்கிறத பண்ண முடியாது, சும்மா இருக்க வேண்டிய விஷயம். இன்னும் சில யுக்திகள் ஐயா கொடுத்துருக்கிற சில சம் மோர் பிளெஸிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சொன்ன மாதிரி டு அக்செப்ட், நம்ம வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. ஸோ நம்ம பிறந்ததுக்கோ நம்ம வந்ததுக்கோ நமக்குள்ள பதிஞ்சதுக்கோ உள்ள, இப்போ எப்படி நமக்கு வெளியில ஒரு எண்ணமும் ஒரு உணர்ச்சியும் வர்றது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அது பதியறதும் நம்ம கட்டுப்பாட்டில் ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து அது எப்ப பதியறது, என்ன பதியறது அப்படின்லாம் தெரிஞ்சு நம்ம இது பதியக்கூடாது அப்படிலாம் நம்மளால வி கான்ட் ஸ்டாப். ஸோ நாம் வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மள நம்ம நிறைகளோடும் குறைகளோடும், அதெல்லாம் நம்மளோட நிறை குறை அப்படிங்கறத விட அந்த வேர்டிங்ஸோட இது நம்ம இயல்பு, நம்ம இயல்போட நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, தட் இஸ் ஒன். இன்னொன்னு வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் மோர், எப்படின்னா இப்போ இவங்க கேட்டாங்க இல்லையா பயம் வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயம் வருது அப்படிங்கிறது இஸ் ரியாக்ஷன். எக்ஸாம் அப்படின்னதும் இவங்களுக்கு பயம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த பயம் வருதுங்கிறது ஒரு எதிர்விளைவு. எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு இதை கேட்டதும் இவங்களுக்கு இவங்களுக்கு நடக்கிற எதிர்விளைவு ரியாக்ஷன் வந்து பயம். இந்த ரியாக்ஷன் எந்த கான்டெக்ஸ்ட்ல வந்தாலும் அது நம்ம கையில கிடையாது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது. சோ இப்போ யாராவது திட்டுறாங்க, அப்ப நமக்கு கோபம் வருது, அந்த கோபம் வந்து ஒரு ரியாக்ஷன். வருத்தம் வருது யாராவது ஹர்ட் பண்ணும்போது, இதுக்கு வந்து எதிர் விளைவு. இந்த எதிர் விளைவு அப்படிங்கிற இந்த ரியாக்ஷன் ஆட்டோமேட்டிக், இது வந்து நம்ம கட்டுப்பாடு இல்லை. இன்னொன்று, இது வந்தப்புறமா தான் நம்ம இதை உணர்கிறோம்.
அண்ட் இது நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி வருது. எல்லாரும் ஒரு அதே ஆள் திட்டும் போது எல்லாரும் கூட அந்த கோபம் வராது. ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுட்டே போயிடுவாரு, ஒருத்தர் திருப்பி கத்துவாரு, என்ன வேணா நடக்கும். சோ எல்லாருக்கும் வரணும்னு சிருஷ்டி கிடையாது. இது நம்மளோட இயல்புக்கு ஏத்த மாதிரி வெளியில வருது, நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது. திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக். இந்த எதிர் விளைவுக்கு நம்ம வந்து ஒரு எதிர் செயல் புரியும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஒன் ஆஃப் த எதிர் செயல் அந்த காரணம் தேடுறது கூட தான். அது சிந்தனையாக்கி எதிர் செயல் புரியிடும். இப்போ வந்து ஒருத்தர் திட்டுறாங்க, நமக்குள்ள ஒரு கோபம் வருது, கோபம் வந்து ஆட்டோமேட்டிக் நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி வந்துடுறது. நம்ம இதுக்கு ஒரு எதிர் செயல் கவுண்டர் ஆக்ஷன் அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தீர்மானம் தான், அது நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறதும் கவுண்டர் ஆக்ஷன் தான், எதிர் செயல் தான். ஒரு சமயம் வெளிப்படுத்த முடியலையான்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள அதை சப்ரஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அவ எப்படி அப்படி சொல்லலாம்னு யோசிக்கிறோம், நமக்குள்ள ப்ரூட் பண்றோம், நமக்குள்ள ஹர்ட் ஆறோம், அதுவுமே ஒரு எதிர் செயல் தான். அந்த எதிர் செயல் திருப்பி நமக்குள்ள ரெக்கார்ட் ஆகி திருப்பி வந்து வரதான் வரும். ஸோ ஒவ்வொரு முறை இதை நம்ம நினைக்கும் போது, இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம், ஒரு ஜோக்கை வந்து நம்ம ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி சொல்லும்போது நமக்கு சிரிப்பே வராது. ஸோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் அந்த அழுத்தம் இருக்கும் பதியும் போது. ஆனா ஒரு வருத்தத்தை, ஒரு ஹர்ட்டை நம்ம வந்து நாலாவது வாட்டி சிந்திக்கும் போது மேலும் நான்கு மடங்கு அழுத்தமா நமக்கு பதியும். அது ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தமா அது வெளியில வரும், அந்த அளவுக்கு அது அழுத்தத்தை கொடுக்கும், அந்த அளவுக்கு அது பதியவும் பதியும். ஸோ அந்த எண்ணம் வரும்போது அந்த உணர்வுகளோட அந்த உணர்ச்சிகளோட தான் அது வெளியில வரும். ஸோ இதுல என்னன்னா, இதெல்லாம் ரியாக்ஷன், பயம்ங்கிறது, கோபம்ங்கிறது, வருத்தம்ங்கிறது, இது எல்லாமே கிரீஃப் எவ்ரிதிங் ஃபார் தட் மேட்டர், மகிழ்ச்சி கூட, இது வந்து ரியாக்ஷன். இது நம்ம கையில இல்லை, நம்ம இயல்புக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நமக்கு இல்லேந்து வர்றது. இது ஒரு அலர்ட் சிஸ்டம்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது இயல்பு அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா, அதற்கான எதிர் செயல் கவுண்டர் ஆக்ஷன் என்ன பண்ண போறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம முன்னெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஏன்னா எமோஷன் உச்சமா இருக்கும்போது புத்தி அறிவு வந்து ஈஸியா வேலை பண்ணாது, அந்த எமோஷன்ல நம்ம வந்து கத்திடுவோம். இப்பதான் முன்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, கையை கட்டிட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க, பட்டுன்னு பதில் சொல்லிடாதீங்க கோபம் வரும்போது, இல்ல ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. இதெல்லாமே வந்து சோ தட் நம்மளோட அந்த உணர்ச்சிகள் தாழ்ந்து நம்ம கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு நம்ம எடுக்கிற முடிவு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, நமக்கு வந்து சும்மா இருத்துல வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராக்டிக்கலா நம்ம இது பண்றதுக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு கேக்குறக்கா இல்ல ஃபர்தரா போலாம்னா சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரொசீட் பண்ணலாமா? எஸ்பா, இப்போ வந்து சும்மா இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா, ஒரு இதுக்கு வந்து ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் ஆஃப் சும்மா இருத்தல், சும்மா இருக்கிறதுனால என்னெல்லாம் பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தேர் ஆர் டூ திங்ஸ், நீங்க யாராவது எனக்கு சொல்லுங்க. நம்மளோட உடம்பும் மனசும் தே ஆர் டுகெதர் இல்லையா, ரெண்டுமே ஆரோக்கியமா இருக்கணும், ரெண்டுமே சுகமா இருக்கணும், ரெண்டுமே நல்லா இருக்கணும், அப்பதான் நம்மளால ஆரோக்கியம்னு சொல்லிக்க முடியும். உடம்பால மனசு அதிகம் பாதிக்கப்படுறதா, மனசால உடம்பு அதிகம் பாதிக்கப்படுறதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகேவா? சோ இந்த மனசால உடம்பு பாதிக்கப்படுறதுங்கிறத நம்ம வந்து ஒரு ஒரு மூணு விஷயம் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அகைன் உடம்ப இது பண்ணிய சொல்றேன்னா, சரி, ஒரு ஃபர்ஸ்ட் திங் நம்மளால யோசிக்க முடிஞ்ச விஷயம் என்னன்னா, நமக்கு நல்லா எஸ்மா நமக்கு வந்து நல்லா பசிக்கிறது, நல்லா பசி இருக்கு, நல்ல தட்டு நிறைய சாப்பாடு இருக்கு, நம்ம வந்து சாப்பிட உட்காந்துன்றோம். ஸோ உடம்புல பசி இருக்கு, பசிக்கு சாப்பாடும் எதிரில் இருக்கு, நம்ம வந்து சாப்பிட உட்காந்துன்றோம். இப்போ என்ன ஆகுது, ஒரு கால் ஃபோன் கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோன் கால் வருது, ஏதோ ஒரு வருத்தமான நிகழ்ச்சி, நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்?
நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும்னா அந்த பசி அப்படியே மறைஞ்சு போயிடும். பயம் வந்துடும். ஒரு வருத்தமான நிகழ்ச்சியை கேட்கும் போது என்ன ஆகும், நம்மளோட பசி வந்து மறைஞ்சு போயிடும். சோ என்ன ஆகும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அப்ப உடம்புல பசி இருக்கு, சாப்பாடும் இருக்கு, நமக்கு சாப்பிடவும் நம்ம உட்கார்ந்துட்டோம். அப்ப ஏன், சோ மனசுல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு, பயமோ வருத்தமோ ஏதாவது ஏற்பட்டதுன்னா அது வந்து உடம்புக்குள்ள ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துறது. இட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் இன் த பாடி, அதோட இம்பாக்ட் பாடியில தெரியறது. இப்ப நமக்கு பசி நிக்கிறது அப்படிங்கறது நம்மளால சட்டுன்னு ரியலைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம நிறைய பேர் அதை பார்த்திருப்போம். அதனால ஒரு கோவம் வந்தா கூட பசி போயிடும். சாப்பிடும் போது ஒரு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்களால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் ஏதாவது வரும்போது, சோ என்ன இதுக்கு சொல்றோம்னா, உடம்பால மனசு பாதிக்கப்படுறதுக்கு நார்மலி இட் டேக் சம் டைம். ஒருத்தருக்கு வந்து உடம்பு முடியல பட் மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இப்ப நம்மளே எடுத்துக்கலாம். ஒரு ஜுரம் வருது, தலைவலி வருது, ரெண்டு மாத்திரையை போட்டு இப்படியே ஹேண்டில் பண்ணுவோம், வில் பவர்ல வேலை பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கடைசியா அந்த உடம்பால முடியவே முடியலன்னு ஆகும்போதுதான் அந்த மனசு தளர்ந்து போகும். நான் ஆக்சுவலி பார்த்தா, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு உடம்பு முடியாதவங்களை பாக்குறோம்னா அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், மனசு தளர விட்றாதீங்கன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா மனம் தளர்ந்ததுன்னா அடுத்த நிமிஷம் அதோட இம்பாக்ட் வில் பி இன் த பாடி. சோ நம்ம மனசுல வர உணர்ச்சிகள், நம்ம ஒரு ஒரு வாட்டியும் யோசிக்கும் போது, அதாவது புறத்துல வேலை இல்லாம நம்ம மனசுல வந்து வர உணர்ச்சிகள், அது வருத்தமோ அழுகையோ வாட் எவர் இட் இஸ் கோபமோ, நம்ம திருப்பி திருப்பி அதை நினைக்கிறது பயமோ, இது எல்லாமே வந்து இட் ஹாஸ் அன் இம்பாக்ட், இம்மீடியட் இம்பாக்ட் ஆன் தி பிசிக். எப்படி நம்ம இது பசி நின்னதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து இந்த ஐயோவோட இந்த சும்மா இருக்கிறத இன்கேஸ் நம்மளால முடிஞ்சு, இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், நம்மளாம் நிறைய பழகி இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு புறத்துல எதுக்கு வேலை இல்லை, அதனால இந்த தாட் அப்படியே பிரவாகமாக விடும்போது உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். தட் இஸ் ஒன். இன்னொன்று நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு 100% தானே சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து நமக்குள்ள ஒரு ஆற்றல் ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக லெட் அஸ் டேக் இட், உடம்புக்கு ஒரு 50%, மனசுக்கு ஒரு 50% இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ ஒரு ரெண்டு பேர் வித் சேம் ப்ராப்ளம், ஏதோ ஒரு டிசீஸ், அதோட ரெண்டு பேர் வந்து ஒரே பிரச்சனையோட தேர் கோயிங் டு த டாக்டர். இதை நம்ம நிறைய பார்த்தும் இருப்போம். ஒரே பிரச்சனை இருக்கும், ஒருத்தர் வந்து நல்லா ஹீல் ஆகி வந்துடுவாரு ஒரு மாசத்துல, இன்னொருத்தர் வந்து இட் இல் டேக் சம் டைம், 6 மாசம் ஆகும். பார்த்தோம்னா என்ன ஆகும்னா, ஒருத்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அந்த பிரச்சனைய அந்த டாக்டர் சொன்னதும் ஒரு பேனிக், மனசுல பயம் வந்துடும். அப்போ நம்ம வந்து அக்கம் பக்கம் எல்லாம் போய் கேட்போம், அதை பத்தின ஒரு சிந்தனை, அதை பத்தி நெட்ல தேடுறது, அதை பத்தி பண்றது. ஸோ அந்த பேனிக்க நம்ம வந்து கையில எடுத்து அதுல உழலும் போது என்ன ஆகும்னா, நம்ம 50% ஆற்றல் உடம்புக்கு, 50% ஆற்றல் மனசுக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பேனிக்கை ஹேண்டில் பண்ணதுக்கு மனசோட 50% ஆற்றல் பத்தாது. அப்போ உடம்பு ஹீல் பண்றதுக்கு இருக்கிற 50%ல இருந்து இட் வில் டேக். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 30% எடுத்திருந்துருக்குன்னா, ஸோ மனசை ஹீல் பண்றதுக்கு அவருக்கு 80% போயிடும், உடம்பு ஹீல் பண்றதுக்கு 20% தான் இருக்கும். ஸோ தட் வே அவருக்கு அந்த உடம்பு ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஆன் தி கான்ட்ரரி, அப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் இந்த டிசீஸ் பத்தி கேட்கிறாரு. எஸ் எல்லாருக்கும் அதை கேட்கும் போது மனசுல பக்குன்னு தான் ஆகும், இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் ஆகும். அப்புறம் அந்த என்ன பண்ணணும், ஸோ ஹீ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் சொல்யூஷன். சரி, இதுதான் பிரச்சனை, புரிஞ்சு போச்சு. ஸோ சொல்யூஷன் போறாரு, என்ன பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அந்த டாக்டர் சொல்றாரு என்னெல்லாம் பண்ணணும் கேட்கறாரு, அந்த சொல்யூஷனை பத்தி யோசிக்கிறாரு. டாக்டர் இதெல்லாம் பண்ணுங்க சார், இப்பெல்லாம் சரியானு சொல்றாரு. ஹி டேக்ஸ், ஹி கோஸ் வித் தட். அப்போ அவருக்கு என்ன ஆகும்னா, மனசுல பேனிக் அதுக்குள்ள அவர் சிக்காததுனால, சட்டுன்னு வெளில வந்துடுறதுனால, ஹி வில் நாட் ரிக்வயர் த 50%. இப்போ உடம்புக்கு 50% இருக்கு கற்றல்னா, மனசுக்கு இருக்கிற 50%ல 30% வில் கம் ஃபார் அஸ் அவருக்கு அப்பப்போ பயம் வரும், வராமலாம் இருக்கு, அதில் வரும். ஹி வில் நாட், சரி டாக்டர் சொல்லியிருக்காருல்ல சரியாயிடும், அது மாதிரி இன்னும் 4 பேர் அவர் பார்க்குறவங்களும் இந்த மாதிரி குணமானவங்களால அந்த மாதிரி பார்ப்பாரு. அந்த டைரக்ஷன் ஆஃப் சர்ச் வில் பி லைக் தட். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும், அவருக்கு உடம்புக்கு ஒரு 80% ஹீலிங் பவர், எனர்ஜி, ஆற்றல் இருக்கும், மனசுக்கு ஒரு 20% தான் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது அவரோட ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாதா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எல்லாருக்கும் பேனிக் ஆகும். நமக்கு இப்போ ஐயா சொன்னதுலேருந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பேனிக் அப்படிங்கிறது இஸ் அ ரியாக்ஷன், அது ஒரு எதிர் விளைவு. இந்த டிசீஸ் அப்படிங்கிறத காதில் கேட்டதும் நமக்குள்ள வர ஒரு எதிர் விளைவு, அவ்வளவுதான் அந்த பேனிக். இது நம்ம கொஞ்ச நேரம் வாழ்ந்தப்புறம் கூட நமக்கு ஞாபகம் வரலாம், எப்போ வரதோ அப்போ வெளியில வர வேண்டியதுதான். அந்த பேனிக் ஏற்படுறது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை,
ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுற விஷயம், அது ஒரு இயல்பு. சோ அந்த பேனிக்கு புறத்துல எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சு நம்ம பேனிக்குள்ள போகலாம், வெளில வரலாம், என்னன்னாலும் சரி. பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம செயல்படும் போது ஆற்றல் சேவ் ஆகும். அந்த ஆற்றல் வந்து நமக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையை ஹீல் பண்றதுக்கு அசஸ் பண்ணும். ஹீலிங் வில் பி ஃபாஸ்டர் அண்ட் பெட்டர். அந்த மாதிரி இன்னும் ஒரு விஷயம், இதுவும் நம்ம யோசிச்சோம்னா நமக்கு புரிஞ்சிடும். சரி, நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கிட்ட சொல்றாங்க ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. இந்த 1 வீக் நம்மளோட தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஃபங்க்ஷனுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணலாம், என்ன பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், என்னெல்லாம் பண்ணலாம், இதே தான் இருக்கும் இந்த 1 வீக். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்குள்ள எழுற எல் ஏன்னா புத்திக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு. அடுத்த வருஷம் அடுத்த வாரம் நமக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குங்கிற டைரக்ஷன் இருக்கிறதுனால அது அந்த டைரக்ஷன்ல தான் செயல்படும். அந்த டைரக்ஷன் நமக்கு ஆற்றல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, மனசுல ஏற்படுற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் புறத்துல வந்து நமக்கு செயல் இருந்துட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம், இல்லை அப்பா அதை நான் எப்படி எடுத்து பண்ணேன்னே எனக்கு தெரியல, எங்கேருந்து எனக்கு அவ்வளோ எனர்ஜி வந்ததுன்னே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கேருந்து தான் நமக்கு வந்து எனர்ஜி வருது. ஏன்னா அந்த பீரியட்ல மனசு மூலமா எக்ஸ்பெஞ்ச் ஆகிற எனர்ஜி வந்து வில் பி வெரி லெஸ். ஏன்னா நமக்கு தெர் இஸ் சம்திங் டு டூ, அதை பத்தி யோசிக்கிறதுக்கு பண்றதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வர 90% ஆஃப் அவர் தாட்ஸ் வந்து புறத்துல வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். ஆன் தி கான்ட்ரரி, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மனசு வழியா ஆற்றல் விரயமாறது ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன ஆகும், மிஞ்சி போனா உடம்பு டயர்ட் ஆகும், ஒரு வாரம் கழிச்சு நல்லா தூங்கி எழுந்துப்போம், வில் பி ஃபைன், வில் பவுன்ஸ் பேக். பட் ஒரு நாள் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு ஹர்ட்டோ ஏதோ ஒரு வருத்தமோ என்னமோ நடந்திருக்கு, அன்னைக்கு வந்து நாள் ஃபுல்லா இதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 or 4 hours யோசிச்சுட்டா கூட நம்ம பாடி வந்து ட்ரெயின் ஆகும். அதுக்கு மேல சாதாரண வேலையை கூட பண்ணணுமே அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சும்மா இருக்கிறது அப்படின்னு ஐயா சொல்லி கொடுத்துருக்கிற இந்த இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஏன் சும்மா இருக்கணும், த பெனிஃபிட் ஆஃப் இட். ஸோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, இல்லை ப்ரொசீட் பண்ணலாமா சொல்லுங்க. இதுல உங்களுக்கு உடன்பாடு, ஞானசேகர் சார் கேளுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க மேடம். பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா, இல்ல ஏன் சும்மா இருக்கணும்னு கேக்குறீங்களா கேள்வி? இல்ல இல்ல, சும்மா இருக்கிறதோட பெனிஃபிட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, உங்களால ஏத்துக்க முடியறதான்னு கேக்குறேன். இல்ல மேடம் அது முடியல, அதான் பிரச்சனை. சும்மா இருக்க முடியல அவ்வளவுதானே. ஆமா ஆமா. ஓகே ஓகே, அது வந்து பாத்துலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆ சரிங்க. ஓகேவா? ஸோ இன் பிரீஃப் வந்து நம்ம இப்போ என்ன இது பண்ணினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பாதை வந்து ரொம்ப எளிமையா நமக்குள்ளேயே நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐயா கொடுத்துக்கிட்டதான். இது இப்போ ஐயா சொன்னது எல்லாமே நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். அவர் வந்து ஒரு டிஸ்கவரி மாதிரி தான் இதை கொடுத்துருக்க இல்லையா. ஸோ அசச் நம்மளோட இயல்பான மனசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப குழந்தைத்தனமானது. ஒரு குழந்தை வந்து ஒரு அனுபவத்தை கேரி பண்ணாது இல்லையா. ஸோ குழந்தையோட ஆற்றல் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அந்தந்த நிமிஷத்தோட அந்த குழந்தை வந்து பயணிச்சுட்டு போயிடும். எந்த அனுபவத்தையும் எந்த கோபமோ நிகழ்ச்சினா கூட நாளைக்கு சிரிச்சுட்டு போயிடும். ஸோ இட் இஸ் குழந்தை வந்து நம்மள கேரி பண்ணுறதில்ல. ஸோ நமக்கும் அதுதான் நம்மளோட பேஸ். நம்மளும் அப்பேற்பட்டவர்கள் தான், நம்ம மனதும் அப்பேற்பட்டது தான். ஆனா நமக்கு இந்த அனுபவ பதிவுகளோட தாக்கம், அனுபவம் ஏற்படுறது ஒண்ணு, அப்புறம் நம்ம ஏற்பட்ட அனுபவத்தை நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா, வி டீப்பன் இட் இல்லையா. ஸோ அந்த பதிவுகளோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நமக்கு நம்ம உண்மையான இயல்பான அந்த இது என்ன அப்படிங்கிறதையே நம்ம உணர்றது இல்லை. அதுதான் ஃபேக்ட். இப்போ நம்ம இந்த ஐயா புரிதல்ல சிம்பிளா என்னன்னா, புறத்துல வேலை இல்லையா, ஓகே அந்த எண்ணத்தை விட்டுலாம், அந்த தட் இஸ் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று, அந்த எண்ணம் எழுந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அது என் கட்டுப்பாட்டில். இப்படி இந்த ப்ராக்டிஸ்ல வரும்பொழுது அந்த ஒரு ஒரு லேயரா நம்மளை விட்டு அகல ஆரம்பிக்கும். ஏன்னா திருப்பி பதியாது இல்லையா, வி வில் நாட் பி ரீசைக்கிள், அந்த சைக்கிளை வந்து திருப்பி நம்ம ரீடூ பண்ணிக்க மாட்டோம். ஸோ திருப்பி பதியாது. அப்போ நமக்கு என்ன வேணும், புறத்துல எந்த வேலையும் இல்லைன்னா அந்த எண்ணத்தை வந்து பிரவாகமா விட்டுடுறது. அவ்வளவுதான் நம்ம கையா சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆனா நம்ம வந்து அது
ஒரு ஒரு ப்ராக்டிஸ்ல பழகிடுவோம். நமக்கு வந்து நம்ம அதுக்குள்ள சிக்கிறோம் அப்படிங்கறதே தெரியாம நம்ம வந்து சிக்கின்னு இருக்கோம் இல்லையா. சோ அந்த எண்ணத்திலேயே உழலருது, அந்த உணர்ச்சியில இட் இட் வில் ஹேப்பன். எப்ப ஞாபகம் வருதோ அப்ப நம்ம வெளியில வந்துட்டா போறோம். ஆனா அப்ப ஞாபகம் நமக்கு எப்ப புரியறதோ, எப்ப ஞாபகம் வருதோ அப்ப நம்ம வெளியில வந்துட்டோம். சின்ன இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு உணவையே நம்ம வந்து ஒரு செரிமானம் ஆகாத உணவை சாப்பிட்டோம், என்ன பண்ணிட்டோம், உடம்பு வந்து எப்படி வெளியில தள்ளணுமோ அப்படி தள்ளிடும் இல்லையா. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு கால் நம்ம சிந்திச்சிருந்தோம் தெரியாம அப்படின்னா திருப்பி அது மேக்ஸிமம் அது திருப்பி வரதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். சோ நமக்கு எப்ப தோன்றதும் அப்ப வெளியில வரும்போது ஒரு குற்ற உணர்வு இல்லாம வெளியில வாங்கன்னு தான் ஐயா சொல்றது. நான் இவ்வளவு புரிஞ்சுட்டு இப்படி பாட் பண்ணிட்டேனே, அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு இல்லாம வெளியில வந்துட்டோம்னா இவ்வளவுதான் சரி வேணும். இதை மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு 1 மந்த் டைம் போறோம், என்ன ஆகும்னா அந்த எண்ணத்தோடையே நம்ம பயணிச்சது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் நம்ம நார்மலா ஒரு 10 வாட்டினா அடுத்தது 5 வாட்டியா குறையும், 4 வாட்டியா குறையும், அப்புறம் அப்பப்போ வரும், தானா போயிடும். ஸோ இன் பிரீஃப் என்னன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா எண்ணம் உணர்ச்சி இவை வந்து வந்தப்புறமாதான் உணர்கிறேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வில் ஹெல்ப். ஸோ அது வந்தப்புறமாதான் நான் உணர்றேன்னா முதல்ல அதுக்கான பொறுப்பையோ நான் எடுத்துக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஏன் இந்த எண்ணம் எனக்கு வந்தது, ஏன் இந்த உணர்ச்சி எனக்கு வந்தது அப்படிங்கிற பொறுப்பை நான் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய லிபரேஷன், பெரிய ஃப்ரீடம். ஸோ அது அந்த மாதிரி இன்னொன்று புரிஞ்சுக்கிறதுனா, நான் விட்டுட்டேன்னா அது ஒரு 1/2 நிமிஷத்துல மாறி போயிடும், அதோட ஆயுட்காலம் வந்து அரை வினாடி தான் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொன்று தான், புறத்துல வேலை செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த எண்ணங்களை நான் வந்து சிந்தனையாக்கிக்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளோ வேணா வரட்டும், இந்த எண்ணம் எனக்கு சிந்தனை ஆக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை அப்படின்னு நம்ம விட்டுடலாம். தெரியாம நம்ம சிந்தனை ஆக்கின்ட்டோம்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ நமக்கு ஞாபகம் வருதோ அப்போ நம்ம வெளியில வந்தா போறோம், குற்ற உணர்வு இல்லாமல் வெளியில வரணும். ஏன்னா தெரியாம தானே சிந்தனை ஆக்கிட்டோம், இவ்வளவு தூரம் புரிஞ்ச அப்புறம் தெரிஞ்சிருந்தா நம்ம சிந்தனையா சிந்திச்சுட்டே இருந்திருக்க மாட்டோம் இல்லையா. அதுதான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறமா இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வர எல்லா எண்ணத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கணும், எல்லாத்தையும் நம்மளோட எண்ணம்னு நம்ம நினைச்சு நடுறோம். அதனாலதான் இது ஏன் வருது ஏன் வருது ஏன் வருதுன்னு யோசிக்கிறோம். சோ நம்மள இந்த எண்ணங்கள், நமக்கு வர எண்ணங்கள் நமக்குள்ள பதிஞ்சவை, அவ்வளவுதான் ஃபேக்ட். சோ இதுக்கு ரீசன் என்ன வேணா இருக்கலாம், நம்ம வளர்ந்த விதம், சொசைட்டி, சோசியல் மீடியா, பேப்பர்ல படிக்கிறது, எவ்வளவோ காரணங்கள்னால நமக்கு ஒவ்வொரு ஒரு பதிவுக்கும் கூட நம்ம காரணம் கிடையாது. சோ அந்த எண்ணம் வருது அவ்வளவுதானே தவிர, அந்த எண்ணம் எனக்கு ஏன் வந்தது, நான் அந்த மாதிரி இல்லையே, அப்பெல்லாம் தெர் இஸ் நோ நெசசிட்டி டு, அதான் ஐயா சொல்றாரு. ஸோ அந்த இது ஏன் பதிஞ்சதுங்கிறதும் நமக்கு தெரியாது, எப்போ பதிஞ்சதுங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த பதிஞ்சதுக்கோ வெளியில வர்றதுக்கோ காரணம் எடுத்துக்க வேண்டாம், செயல்படுத்துறதுக்கு காரணம் எடுத்துனா போறோம். அண்ட் நம்ம ஏலத்தில் எடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னொன்று வந்து ரொம்ப எனக்கு ஐயா சொன்னதுல ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஐயா சொல்றாரு நம்ம வந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கோம், ரோட்ல வந்து வெண்டாஸ் போயிட்டே இருக்காங்க, பூக்காரன், பால்காரன், பாத்திரக்காரன், பழக்காரன், எல்லாரும் போகுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ, எனக்கு பூ வேணும்னா நான் பூக்காரனை கூப்பிட்டு எனக்கு இவ்வளவு பூ கொடுன்னு நான் கேட்கணும். மீதி பேரு அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஒன்றும் அவங்கள கூப்பிட மாட்டோம் இல்லையா. ஆனா அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு பழக்காரனை கூப்பிட்டு எனக்கு பழம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன்னாதான் எனக்கும் அவனுக்கும் ஒரு தகராறு வரும், ஒரு சண்டை வரும், ஒரு உறவு முறையை நான் ஏற்படுத்திக்கிறேன். உறவு முறை ஏற்படுத்திக்கிறதுனா தகராறு சண்டை இது எல்லாமே தான் சொல்றோம். அந்த சேம் வே மனசுல கண்டினியூஸா எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. அது நம்ம அது அது மனசோட இயல்பு, இன்ஃபேக்ட் மனசோட இயக்கம் அது, அது ஆட்டோமேட்டிக்கா மனசோட இயக்கம் அது. அப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து நான் செயல்படுத்திட்டேன்னா முடிஞ்சு போயிடும். ஆனா எனக்கு வேண்டாத எண்ணத்தை, புறத்துல வேலை இல்லாத எண்ணத்தை நான் எடுத்து இது ஏன் எனக்கு வந்தது அப்படிங்கிறது, எனக்கு வேண்டா பழம் வேண்டாத போது பழக்காரனை கூப்பிட்டு நான் சண்டை போடுற மாதிரி, அப்போ நான் அதோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிறேன், அது திருப்பி எனக்குள்ள பதிஞ்சு திருப்பி தட்ஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் இட் கம்மிங் அகெய்ன். ஸோ இதுதான் ஐயாவோட புரிதல். ஸோ ஐயாவோட இந்த அருமையான ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த புரிதலை நம் புரிதல் ஆக்கி அந்த ஃப்ரீடம் வந்து வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு. இதை வந்து அவர் ஒருவர்களையும் சொல்லுவாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கும்போது இதை வந்து உங்க புரிதலாக மாத்திப்பாங்க. ஸோ நம்ம இது 4-5 வாட்டி நமக்குள்ள வர தாட்டோ இப்படிதான் வருது இல்லை, ஓ இதுதான் நடந்தது இல்லை அப்படின்னு யோசிச்சா அது நம் புரிதலாக மாறிடும். ஸோ இதை நம் புரிதலாக ஆக்கிக்கொள்வோம். உடம்பு அசைஞ்சா பலம், மனசு அசையாதிருந்தால் பலம் அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து உணர்வோம். மனசு அசையாம அப்படிங்கிறது வந்து புறத்துல வேலை இல்லாத போது வர எண்ணங்களை அப்படியே விட்டுட்டு அதுல யோசிக்காம இருக்கிறது அவ்வளவுதான். ஸோ மனை அண்ட் எப்பவுமே நமக்கு ஒரு டைரக்ஷன் இருந்ததுன்னா மனசு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டே வரும்.
ஸோ நம்ம புறத்துல பண்ற வேலைகளை நமக்கு அதிகப்படுத்திக்கலாம். அதிகப்படுத்தும் போது அதுக்கான தாட்ஸ் தான் நமக்கு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வர ஒரு 80 to 90% அந்த தாட்ஸ் வந்து புறத்துல வேலை இருக்கும். ஸோ சமுதாய பணியா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், ஃபேமிலிக்கு இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு புறத்துல நமக்கு வேலையை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஸோ புறத்துக்கு ஏத்ததுதான், தேவையானதான் மனசு சப்ளை பண்ணும். ஸோ நமக்கு என்னன்னா, மன இயக்கம் தானாக நடைபெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நாம் சும்மா இருப்போம், சுகமாக இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கெல்லாம் வந்து எவ்வளோ பொறுமையா கேட்டதுக்கு. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கேளுங்க ஷாலினி. மேம், எனக்கு சொல்லுங்க. நான் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கேன். நீங்க முத வேற யாருக்காச்சும் இருக்கான்னு கேளுங்க. ஐ கேன் வெயிட் ஆல்சோ. நோ ப்ராப்ளம், யாருக்காவது வேணும் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இப்ப நான் கேட்கவா மேம், இல்ல ஐ ஷுட் வெயிட் லைக் அட்லீஸ்ட் யாரோ யாராவது கேட்க போறாங்கன்னா அவங்க முத கேட்கட்டும், பரவாயில்ல. ஓகே, வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? கேளுங்க ஷாலினி, நீங்க. மேம், ரெண்டு விஷயம் நான் கேட்கணும். இப்ப வந்து நீங்க அந்த கடைசி அந்த பலகாரக்கார கதை சொன்னீங்கல்ல, ஸோ என்னோட சிச்சுவேஷனும் அப்படிதான். எனக்கு வந்து தாட் வருது, அது தெரியுது, ஆனா என்னன்னா இந்த தாட் வந்துருமேன்ற பயமே எனக்கு அதிகமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி ஒரு விஷயம் யோசிக்கும் போதும் போச்சுடா, இதோட நெகட்டிவான தாட்ஸ் தான் வரப்போகுது அப்படின்ற பயமும் இருக்கு. நமக்கு எப்பவுமே நல்ல தாட்ஸே வராது அப்படின்றதும் இருக்கு. ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷனுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்ன, மோஸ்ட்லி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்ன இந்த மாதிரி தாட் கண்டிப்பா இந்த மாதிரி பயமா நெகட்டிவான தாட், அதாவது தாட்ஸ்ல கிளாசிபிகேஷன் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ தாட். பட் எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் இருக்கு, அதாவது தாட்ஸே வந்துருமேன்றதே அது ஒரு பயமா வந்துடும். அப்போ நீங்க இப்போ சொன்னதுல சொல்லுங்க சொல்லுங்க இப்ப நீங்க சொல்லுங்க சொன்னதுல சொல்லுங்க. என்னன்னா, அது வந்து இந்த பலகாரம் நீங்க கூப்பிட்டனாலதான் அந்த தாட் அந்த 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 தாட் வந்து வருது, பழம் இது அது இருக்கு. பட் நீ வேண்டது நீ பிக் பண்ணிக்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இட் மீன்ஸ் இப்படி வந்தாலும் அது பிரவாகத்திலே விடுறது தான், வேற ஒண்ணும் எக்ஸாக்ட்லி செய்ய முடியாது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா நெகட்டிவா வந்துருமோ அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வேண்டாத வேண்டார். ஆமா, இப்ப நானும் யூ டோன்ட் பயப்படுறது ஹேவ் டு, என்னன்னா தாட் வரக்கூடாது, அப்படிதான் நான் பயந்துகிட்டு இருக்கேன். இல்ல தாட் வரக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள வர தாட்டும் ஆட்டோமேட்டிக்கா வருது. அந்த தாட் ஆமா வரக்கூடாது அப்படிங்கிற தாட்டோட வர பயமும் உங்க இயல்பா தான் வருது உங்களுக்கு. இது ஆமா ரெண்டுமே, ஆமா தாட் வரக்கூடாதுங்கிறது அந்த பயம், இது எல்லாமே உங்களுக்கு வந்த அப்புறமாதான் நீங்க உணர்றீங்க, நீங்க கொண்டு வரல. அதுதான் அதுல வந்து என்ன சொல்றது, ஐயா சொல்றது ஒரு பெரிய கேட்ச், அதை நீங்க கொண்டு வரல. ஒவ்வொரு வாட்டியும் இந்த தாட் வரும்போதும் நீங்க வந்து இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு யோசிக்கிறதுனால அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் திருந்துட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. சோ ஐயோ தாட் தாட் வந்துருமேன்ற பயமும் இருக்கு, எல்லாமே ஒன்னதானே. எக்ஸாக்ட் தானே, தாட் வந்துடுமே அப்படிங்கிற தாட், தட்ஸ் ஆல்சோ எ தாட் தானே. ஓகே, தாட் வந்துடுமே அப்படிங்கிற தாட்டும் வந்த அப்புறமா தான் நீங்க உணர்றீங்க. அந்த தாட் வந்துருமே அப்படிங்கிற தாட்டோட உங்களுக்கு வர பயம், அது உங்களோட இயல்பு, அதுவும் வந்த அப்புறமா தான் நீங்க உணர்றீங்க. இந்த புரிதல் போறோம், அப்படியே நீங்க மூவ் பண்ணி போயிடுங்க. ஓகே அதுக்கு மேல ஓகே டோன்ட் டுவெல் இன் இட், அதுதான் சொல்றாரு ஐயா. அதுக்கு மேல அதை ஓகே யோசிக்க வேணாம். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஃபேக்ட் தானே. நீங்க அந்த தாட்டை வர வைக்கல, நெகட்டிவ் தாட் வந்துருமோங்கிற பயம், அதுதானே, அதுவா தானே வருது. ஆமா, தாட் வந்துருமானேன்றது மத இது வரதான் தாட் போகுது, அது வந்துருமோ அப்படிங்கிறது ஒரு பார்க்கறது. தாட்டு தான், அது தானா தான் வருது. அதோட உங்களுக்கு வர பயமும் ஒரு தாட்டு தான், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு உணர்வு தான், அதுவும் தானா தான் வருது. அது ரெண்டுமே வந்த பரமா தான் நீங்க உணர்றீங்க. இவ்வளவுதான் அந்த புரிதல். அப்புறம் நீ ஈஸியா அடுத்ததுக்கு போயிடலாம், தானா ஓகே அதுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ மேம். மேம், செகண்ட்லி நீங்க சொன்னீங்க நம்ம இந்த பிரவாகத்துல இந்த தாட்ஸை விடும் போது இந்த பதிவுகள் வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பதிவுகள் ஏன் பதியுதுன்னா, நம்ம எக்ஸ்போஸ் ஆகிற அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அந்த பதிவுகள் பதியுது. இப்ப இந்த பதிவுகள் ஃபுல்லா வெளியாயிருச்சா இல்லையா இது எப்பவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அது போக போக அந்த பதிவுகள் கிளியர் ஆகும் போது நம்ம வந்து எக்ஸ்போஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்து அதே சிச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்குமா மேம், எக்ஸாக்டா ரிப்பீட் ஆகுமான்னு கேட்கறேன். எதே சிச்சுவேஷன் பதிவுகள் ஏற்பட்ட சிச்சுவேஷன் ஆமா ஆக்சுவலிமா,
பதிவுகள் ஏற்படுறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நீங்க கேக்குறீங்க, ஓகே அது என் காது வழியா போய் எனக்கு ஒரு பதிவு தான், நான் சொல்றேன் அது உங்க ஓகே காது வழியாவே அது உங்களுக்கு பதிவு தான். சோ ஓகே இதுல இருந்து தெர் இஸ் நோ எஸ்கேபிசம். இந்த எஸ் நம்மளால ஒண்ணும் இது பண்ண முடியாது. இது வந்து பதிவுகளும் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது வெளியிலயும் வந்துகிட்டே தான் இருக்கும். பதிவுகள் ஏற்படுறதும் இயல்பு, நம்ம கட்டுப்பாடு இல்லைங்கிறது நம்ம புரிதல். அது வெளியில வர்றதும் இயல்பு, அது நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம புரிதல். ஓகே அந்த சிச்சுவேஷன் சம்டைம்ஸ் வராது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன்ங்கிறது நீங்க புறத்துல சொல்றீங்க இல்லையா? புறத்துல ஆமாம் அந்த மேம் ஆமாம் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து வருமா வராதாங்கிறத யூ கான் ப்ரெடிக்ட். ஆனா வந்தா நீங்க எப்படி இருப்பீங்கிற டிசிஷனை உங்களால எடுக்க முடியும் ஓ ஓகே இல்லையா? யூ மே நாட் பிகம் எமோஷனல். நவ் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஒரு மாசம் வரைக்கும் நம்ம எமோஷனல் சிச்சுவேஷன், அடுத்த மாசம் வரும்போது நம்ம லெஸ் எமோஷனல் ஆகும், இன்னும் 2 மாசம் கழிச்சு வரும்போது வி வில் நாட் பிகம் எமோஷனல் பட் இட் வில் ஹேப். அது அதெல்லாம் நீங்க சிலதெல்லாம் சரி, அடுத்தவங்க எப்படி இருக்காங்கிறதோ புறத்துல என்ன நடக்குங்கிறதோ நம்ம கையில இல்லை இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம், நம்ம அந்த சிச்சுவேஷன் எப்படி ரியாக்ட் பண்ண போறோங்கிறது தானே நம்ம கையில இருக்கு. ஆமா கவுண்டர் மேம். ஆனா அந்த ரியாக்ட் இஸ் அந்த ஆட்டோமேட்டிக். அவுட் ஆமா ரைட். ஆனா அந்த அவுட் சைட் சிச்சுவேஷனும் இந்த வெளியில இருக்கிறவங்களும் நம்மள பாதிக்கிறாங்க. இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நிக்க போறது இல்ல இல்ல. இப்ப பதிவுகள் கிளியர் நிச்சயமா ஆயிருச்சு. நிக்காது. நீங்க இதுல வந்து நீங்க தெளிவு ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாதிக்காது. ஏன்னா ஒரு சமயம் அவங்க ஏதாவது சொன்னாங்களோ உங்களை பாதிச்சதுனாலும் யூ யூ வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஒன்லி அ ரியாக்ஷன். ஹவ் ஆர் யூ கோயிங் டு கவுண்டர், அதுக்கு நீங்க எப்படி எதிர் செயல் புரிய போறீங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சிருவீங்க, சரியா போயிடும். இது வந்து ஒரு எதிர் விளைவு தான், இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ஹேப்பனிங் அது புரிஞ்சு, அந்த புரிதல் உங்களை ஈஸியா நகர்த்தின்னு போயிடும். நீங்க ஒரு 10 வாட்டி மேபி இதை நீங்க யோசிச்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கலாம், அதுக்கப்புறம் இயல்பா வந்துடும். ஓகே மேம். ஏன்னா ஒரு சில பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுறத என்னால் நோட்டீஸ் பண்ண முடியுது. யூனோ த சேம் எக்ஸாக்ட் திங்ஸ் வில் ஹேப்பன் வில் ஹேப்பன் வில் ஹேப்பன் இந்த மாதிரி நான் கேட்குறேன். நீங்க வந்து என்னத்தை திருப்பி திருப்பி யோசிக்கிறீங்க அப்படிங்கறது இருக்கு, நீங்க எதை திருப்பி திருப்பி சிந்தனை ஆக்கிக்கிறங்க இருக்கு. அந்த பட் இடத்துல நீங்க வந்து நீங்க நீங்க உங்களை சரி பண்ணிக்கும் போது இருக்க விஷயங்களுக்கு நீங்க ரியாக்ட் பண்ண நீங்க கவுண்டராக்ட் கொடுக்கறது மாறும். ஓகே அதான் மேம். நம்ம இப்படி நடக்கணும்னு நம்ம எப்பவுமே யோசிக்கிறது இல்லையா. நம்ம நினைச்சதெல்லாம் கரெக்டாவே நடக்காது. நார்மலி என்ன நடக்குதுன்னு டோட்டல் ஆப்போசிட்டா தான் நடக்குது. அது நடக்கிறது நடக்கிறது உங்களுக்கு, ஆமா நமக்கு அது நமக்கு இது ஃபேவரபிளா இல்லாததுனால நம்ம ஆப்போசிட் சொல்றோம் அவ்வளவுதானே. ஆமா நடக்குது பரவாயில்ல. நீ ரியாக்ட் பண்றத மட்டும் உன் கையில இருக்கு, அதை மட்டும் பாத்துக்கன்னு கவுண்டராக்ட், சொல்றாங்க. அகைன் கவுண்டராக்ட், ஓகே ரியாக்ஷன் வந்து ஓகே மேம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம நினைச்சது நடக்கும். நடக்கலைன்னா நமக்குள்ள வர வருத்தம் ரியாக்ஷன் எதிர் விளைவு அது வந்து ஆட்டோமேட்டிக். அதை ஓகே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நீங்க எப்பவுமே ஓகே அந்த சொல்யூஷன் ஹவு டு சால்வ் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஹேண்டில் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா சால்வ் ஆயிடும். அதுக்கேற்ற எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், அந்த புத்தி அந்த டைரக்ஷனை கொடுக்கும், அப்படியே போயிடலாம். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், இன்ஸ்டெட் ஆஃப் டுவெல்லிங் இன்டு த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னென்ன அந்த டைரக்ஷனை புத்திக்கு கொடுத்துட்டீங்கன்னா அழகா அதுக்கான எனர்ஜி கிடைச்சிரும், ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி மேம் சொல்றீங்க இந்த டைரக்ஷன் நான் எப்படி என் புத்திக்கு கொடுக்கறது? See, there are two things, இல்லையா? Either you can be thinking of the problem, or ஓகே you can come to a term. இதுதான் பிரச்சனை புரிஞ்சு போச்சு, இதை யோசிக்கிறதுனால எதுவும் ஆக போறல, how am I going to solve it? ஓகே Yeah, அந்த நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இட் பி வெரி ஈஸி டு டூ இட். சோ அந்த சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் என்னன்னு பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா வில் கம் அவுட் ஆஃப் திங்ஸ். ஓகே ஓகே சோ சொல்யூஷன்காக திங்க் பண்ணேன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி, ப்ராப்ளம் திங்க் பண்ணாம சொல்யூஷனை திங்க் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே மேம் தேங்க் யூ சரியா? தேங்க் யூ. இப்போ ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத எப்படி பண்ண போறோம்னு யோசிச்சீங்கன்னா யூ ஃபைண்ட் இட் யுவர் சால்வ் இட் இஸ். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ண போறோம்னு தான் யோசிச்சுட்டே இருப்போம் நினைக்கிறேன். எப்படி எக்ஸாக்ட்லி, பண்ண எப்படி பண்ண போறோம்ன்றது போறோம் தெரியாது. அப்படின்னா ஈஸி, நீங்க யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் நவ, உங்களுக்கு ஈஸியரா இருக்கும், யூ சால்வ். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ மேம். தேங்க் யூ மா. யாரோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்கப்பா. மணிவண்ணன் ராஜ் சார் நீங்க சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்ப்பா, சொல்லுங்க. மேடம் சிறப்பான உங்களுடைய உரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ண அளவுக்கு நல்லா இருந்தது மேடம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு நல்லா புரிதல் இருக்குது மேடம். ஐயாவை நல்லா புரிந்து நல்லா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது சந்தேகமாக இல்லை, அதை நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுத்துருணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்னன்னு சொல்லுங்க. கேட்டிங்கன்னா இந்த ஆக்ஷன் சேல் அப்படின்ற முறையில் நம்மளை நிறை குறைகளோடு ஏற்றுக்கணும்னு சொன்னீங்க. ஆக்ஷன் சேல் மாதிரி நம்மளை நிறை குறைகளோட நம்ம ஞானத்தை கூட ஏற்றுக்கணும்னு ஐயா சொல்லுவார்.
அந்த மாதிரி நம்ம அந்த நிறைகுறைகளோடு ஏற்றுக்கும் போது அந்த டாபிக் நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்கன்னா, நம் மனவில் பதியும் அந்த எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, நம் இயல்பு அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்ததாக சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, அதே போல பயம், கோபம், வருத்தம், மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து மனித இயல்பு தான். அதுக்கான ஒரு ரியாக்ஷன் சொல்லுவீங்க, ரியாக்ஷன் வரும் நமக்கு, அந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் வரும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னீங்க, அதுவும் ஓகே மேடம். அடுத்ததாக என்ன சொன்னீங்கன்னா, எதிர் செயல் என்பது நம் கட்டுப்பாட்டில் உள்ளது, அதாவது அந்த எதிர்க்க போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்களை நம்மளால உடனே எதிர்க்க முடியாது மேடம். அப்ப மனசுல அந்த சப்ரஷன் ஆகுதுன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து அதுவும் ஒரு எதிர் செயல் தான். எப்படி மேடம், இப்போ ஒரு ஆக்ஷனுக்கு அப்போ ஒரு பயம்ன்றதுக்கு ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம், மகிழ்ச்சிக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நம்ம வெளிப்படுத்திடுறோம். ஆனா ஒரு நியாயமான விஷயம் ஒரு பெரியவங்க சொல்றாங்கன்னும் போது அது நமக்கு ஆப்போசிட்டா தெரியுது, பட் அதை வந்து சப்ரஷன் ஆக்கி மனசுக்குள்ள அவங்கள எதிர்க்கவும் முடியல, ஆனா மனசுக்குள்ள அதை சப்ரஷன் ஆக்கிடுறோம், அதுவும் ஒரு எதிர் செயல் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க மேடம். அது எனக்கு விளக்கம் வேணும், அது எப்படி ஒரு எதிர் செயல் ஆகும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு தாக்கமா தானே போய் உள்ள நின்றுடுது, அதை நம்ம அவங்க கிட்ட எதிர்ப்பு காமிக்கலையே, அப்போ அந்த ஆக்ஷனுக்கு அதை எப்படி நம்ம அதை எதிர் செயலா எடுத்துக்கணும், அதை மறக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் விளக்கம் வேணும். நீங்க எதிர் செயலாம் எடுத்துட்டு உங்களை வந்து மறக்கிறதுக்காக நம்ம நம்ம இதை பத்தி இதை சொல்றது இல்லை. நம்ம எதுக்கு சொல்றோம்னா, இப்போ ஒரு எதிர் செயல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கோபம் வருது. இப்ப நீங்க சொல்றீங்க பெரியவங்க ஏதோ சொல்றாங்க உங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு கோபம் வருது. சோ கோபம் வருது அப்படிங்கிறது என்ன சார்? ஆ, அதை எதிர்க்க முடியல மேடம், அது சப்ரஷன் வந்து அது ஒரு எதிர் செயல் தான் சொல்றீங்களே மேடம், அதுதான் எனக்கு. ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு வந்து கோபம் வந்துடுறது. ஓகே, அந்த கோபத்தை நீங்க ஒரு ஆப்ஷன் புறத்துல அவங்க கிட்ட காட்டுறது ஒரு ஆப்ஷன், அது ஒரு செயல் இல்லையா. அந்த விளைவுக்கு நம்ம என்ன செயல் பண்றோம் அப்படிங்கிறது. சப்போஸ் விளைவுக்கு உங்களால புறத்துல காட்ட முடியல அப்படின்னா புறத்துல அதுக்கு வேலை இல்லை, கரெக்டா? அப்போ நம்ம ஐயாவோட இதுல என்னன்னா, ஓகே புறத்துல வேலை பண்ணலன்னா அதை நம்ம விட்டுட்டோம். தட் இஸ் வாட் இல்லையா, நமக்கு புறத்துல வேலை இல்லைன்னா நம்ம அதை கையில எடுக்க கூடாது இல்லையா. நீங்க கையில எடுத்து நம்ம யோசிச்சு அதோட தாக்கம் மனசுல ஏற்படுறது இல்ல, அததான் நம்ம வந்து அந்த தாக்கத்தை தான் நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த தாக்கத்தை தான் நம்ம வந்து எதிர் செயல்னு சொல்றோம். அதுவும் அதோட இம்பாக்ட் அதாவது நமக்கு புரியணுங்கிறதுக்காக அதை சொல்றது. எக்ஸ்பிரஸ் பண்ணி எதிர் செயல் காட்டிடுறோம், சப்ரஸ் பண்ணும்போது அது எப்படி எதிர் செயலா எடுத்துக்கிறது தான் மேடம் என்னுடைய. அது சப்ரஷனும் ஆகும்போது அதை எதிர் செயலா எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறோம்னா, மனதளவுல அதை எதிர்த்து எதிர்த்து காட்டிடுறோன்றதுங்களா அது. இப்ப நீங்க வந்து அத கோபத்தை வெளிப்படுத்திட்டீங்கன்னா தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட போறது. ஓ ஓ ஓ, வெளிப்படுத்தாத போது அதோட தாக்கம் உங்களுக்கு ஏற்படுறது, அதோட அதாவது பாதிப்பு. தட் இஸ் வாட் இஸ் த மேட்டர் நவ. இப்ப அது எனக்கு தானே பாதிப்பு, அது நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்கல்ல, அதாவது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாத யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்க மனசு பாதிச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்ப மனசுல ஆற்றல் விரயமாகிக்கிட்டே இருக்கும் இல்லையா. எவ்ரி டைம் நீங்க யோசிக்கும் போதும் உங்க உடம்புல அது ஒரு நம்ம வந்து ஃபைனலா தான் நம்ம வந்து ப்ராப்ளத்தை ரியலைஸ் பண்றோம். ஆனா எவ்ரி டைம் நீங்க அதை யோசிக்கும் போதும் உங்களுக்குள்ள ஒரு குமுறல் இருக்கும், அது உங்க உடம்புல ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தி அது ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆகுது உடம்ப பாதிச்சுதான் இருக்கும். நம்ம 100 வாட்டி யோசிச்சோம்னா இந்த இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு பசி இருக்காது சார், யூ வில் நாட் பி ஏபிள் டு ஈட். ஆமா ஆமா மேடம். சோ அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நிமிஷம் அந்த பாதிப்பு உடம்புல எவ்வளவு தெரியுது யோசிச்சு பாருங்க. ஆமா மேடம். ஐயா என்ன சொல்றாருன்னா, அந்த கோபத்துக்கு நீ என்ன வேணா பண்ணு, சரி, ஆனா அந்த புறத்துல வேலை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அதை விட்டுட்டு, புறத்துல வேலை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டே அதை விட்டுடுங்கிற. புரியுது மேடம், புரியுது மேடம். நம்ம அதை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாதுன்னு போது அதை விட்டுறது நல்லதுன்னு. எக்ஸாக்ட்லி, அதாவது either happily do or happily let go அப்படிம்பாங்க. ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம், புரியுது மேடம். ஒண்ணு சந்தோஷமா சத்தம் போட்டுருங்க கத்திரி, அதுதான் கரெக்ட்னா அதை பண்ணிக்கோங்க. உரத்துல பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அந்த அந்த எண்ணம் வரும்போது அதை சுமக்காதீங்க கத்துக்குதான். ஐயோ அந்த எண்ணத்தை பிரவாகமா விட்டுருக்கேன் இந்த மாதிரி விட ஆரம்பிச்சோம்னா அந்த நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த கோபத்தோட தாக்கம் குறையும். நம்ம திருப்பி திருப்பி அதை யோசிச்சு எப்படி எப்படின்னு யோசிக்கும் போதுதான் அது வீரியமா இருக்கும். புரியுது மேடம், புரியுது மேடம். இந்த அந்த புரிதல்ல போயிட்டா இன்னும் குறைஞ்சிருவாரு. ஓகே ஓகே, நம்ம அதை எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, அதுல நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு போது அதை விட்டுட்டோம்னா நம்ம உடலும் நல்லா இருக்கும்,
மனதும் நல்லா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.